నిద్రయాప్తరక్షమాప్తరక్షణయదిద్దైకాగమాంతం ఆచార్యపత్యఫలితమనర్గశీలం గోపాలదేశికమణిం గురుమాశ్రయామః శ్రీకృష్ణ బ్రహ్మతంత్రోత్తమగురుకరుణావాప్తదత్రాంగభాష్యం వైరాగ్యాచారవాద్వైభవతపదముఖే లక్ష్మణే నస్తపారం శ్రీవాగీశాప్తవ్యం షడరపగజరాద్వైతచూడాద్రిమూర్తిం నూతనం శ్రీరంగనాథం నవకళిమథనం బ్రహ్మతంత్రం శ్రయామహే నవ్యశ్రీరంగనాథాధ్యానధ్యాత్మగ్రంథభూతకాన్ పూర్వాచార్యానహం వందే ప్రణంబ్రమణసా సత శ్రీమాన్ వెంకటనాథార్యకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిదత్తాం సదాహృది ప్రాయప్రపదనే పుంసాం పౌనఃపుణ్యం నివారయన్ హస్తశ్రీరంగభక్తుర్మాన్ అభయముద్రితః ఉల్లాసపల్లవితపాలితసప్తలోకీ నవ్వాహకోరకితనేమకటాక్షలీలా శ్రీరంగహర్మిదళమంగళదీపరేకాం శ్రీరంగరాజమహిషీం శ్రియమాశ్రయామః శ్రీవిష్ణుచిత్తకురనందనకల్పవల్లీం శ్రీరంగరాజహరిచందనయోగదృశ్యాం సాక్షాక్షమాం కరుణయా కమలాభిమాన్యాం గోదామనన్నహరణశ్రణం ప్రపద్యే నీళాతుంగస్తనగదిదరే సుప్తముద్బోధ్యకృష్ణం పారాప్త్యంశం శుచిఫలసిద్ధమద్యాపయంతి చోచ్చిష్టానయాం స్వజనిగలితం యావలాత్కృత్యభుంక్తే గోదాతస్యై నమిదమిదం భూయే వాస్తు భూయః అన్నవయల్పుదవయాండాళరంగర్కపన్నదురుత్పావై పల్పదినం నిందయాల్ పాడే కొడుత్తాళప్పా మాలై పూవాలై నూడి కొడుత్తాళ చెల్లు చూడి కొడుత్త చల్హుడియేదల్పావై పాడి అవడవళ్ళ పల్వడయాయ్ రాణమే వెంకటవర్కన్న విధిగన్న ఎమ్మాత్రం మాం కడవా వన్నమే నల్గు ஒருத்தி மகனாய் பிறந்து கோதளவில் ஒருத்த மகனாய் ஒழுத்து வளர தருக்கிலானாகி தாந்திங்கு நிறைந்த கருத்தை பிழப்பித்த கஞ்சன் பெயத்தில் நெருப்பெண்ணன் நடுமாலே உன்னை அழைத்து வந்தோம் வருகிறதியாவில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரம்பாவாய் 25வது பாசுரம் 3வது பேடிக்கையில் 9வது பாசுரம் ஒருத்தி மகனாய் நேத்திய பாசுரம் அதுக்கு முதல் பாசுரம் மாரிமலை முழஞ்சில் அன்னை உலகம் வளர்ந்தார் மாரிமலை முழஞ்சின்ற பாசுரத்தில் இந்த அர்ச்சராதி கதையில் அழைச்சின்னு போய் திருவோலகத்தில் எம்பெருமான் திவ்ய சிம்மாசனத்துக்கு கீழே வச்சு என்ன பணிகொள்ளணும்னு பிரார்த்தித்தார் இங்கனே போந்துருளி என் கோவில் நின்று இங்கனே பொருந்தொருளி கோப்படியை சிறிய சிங்காதனத்திருந்து யாமந்த காரியமாலா என்று அருள் இப்படி எம்பெருமான் இந்த பலத்தை பிரார்த்திச்சார் யாமந்த காரியமாராயணும்னா நீ இங்கிருந்து ஆராயக்கூடாது என்னை ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு கூடிட்டு போய் எனக்கு கைங்கரியத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தித்தார் இப்படி பிரார்த்தித்தவர்கள் எம்பெருமான் அதுக்கு இசைய எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார்கள் அடுத்தது மங்களாசாசன பிறந்தான் அப்படின்னாலே அவருடைய குமாரத்தி அவருடைய சம்பந்தத்தினாலே அவருடைய திருநேணி சம்பந்தத்தினாலே பெரியாழ்வாருடைய திருநேணி சம்பந்தத்தினாலே எம்பெருமானுக்கு கண்ணஜ் என்ன என்ன நோவு வருகிறதோன்னு சொல்லி எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினால் நேற்று அடி போட்டி திரள் போற்றி குணம் போற்றின்னு ஆறு போற்றி சொன்னான் ஏன்னா எம்பெருமான் ஷாக்குங்க பரிபூர்ணன் அப்படிங்கிறதுனால ஆறு போற்றுகளாலே எம்பெருமானம் பல்லாண்டு பாடினார்கள் மங்களாசாசனம் பிரயோஜனம் இப்போ நமக்கு பிரயோஜனம் எதுன்னா மங்களாசாசனமே பிரயோஜனம்னு ஏன்னா இது எத்தனைக்கும் இந்த இந்த சம்பந்தமானது நித்தியமாக இருக்கணும் நேதமாக இருக்கணும் ஏதோ சாமகாயன் ஆஸ்தே காயன் ஆஸ்தே நாங்கள் நித்தியமாக இருக்கிற அப்படின்ல சொல்லணும் அது மாதிரி இங்கேயும் எந்த என்றென்றும் உன் சேவகம் வேணும் அன்று இன்று என்றென்றும் அப்படின்னு மூணையுமே காமிச்சோம் அன்று உலகளந்த இன்று யாம் வந்தோம் அன்று தந்தவங்க சென்றாய் இன்று யாம் வந்தோம் அதனால ஆனால் இந்த இப்படி இன்று வந்ததோடைய பிரயோஜனம் என்னன்னா என்றென்றும் முன் சேவகமே ஏற்றி பெற வேண்டும் இன்றையாம் வந்தோம் அப்படின்னா இன்று இந்த சம்சாரத்துல வந்தோம் ஆனால் நான் எங்களுக்கு வேண்டியது பரம புருஷார்த்தம் அந்த புருஷார்த்தம் என்று இருக்கணும் என்றென்றும் இருக்கும்படியாக இருக்கணும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும்னா தழுவல் அருவி திருவேங்கிற தழுவல் சோதி என்பதற்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சர்வ கைங்கரியங்களையும் பண்ண வேண்டும் என்றென்றும் உன் சேவகம் அப்படின்னு அந்த கைங்கரியமும் நித்தியமாக இருக்கணும் நித்தியம் நிரபராதேஷு கைங்கரியேஷு நியூஷமாம் சாபராதமான கைங்கரியம் கூட கைங்கரியம் வேணும்
இந்த கைங்கரியம் எப்படி இருக்கணும், நிரபராதமான கைங்கரியமா இருக்கும். அப்ப நிரபராதமான கைங்கரியம்னா என்ன, சாபராதமான கைங்கரியம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கு சொன்னா இந்த கீதையில எம்பெருமான் கேட்டோம், எது ஆசுரம்னா என்ன அப்படின்னா, சாஸ்திர விதி உத்தரிச்ச என்னன்னா இருக்கோ அதெல்லாம் ஆசுரம்னு சொன்ன. ஆசுர கர்மா, ஆசுர கர்மா, ஆசுரி சம்பத்து தெய்வீ சம்பத்து ரெண்டு விஷயம் சொன்ன. தெய்வீ சம்பத் விமோக்ஷாய நிபந்தாய ஆசுரி மதா அப்படின்னு. இந்த ஆசுர சம்பத்து இருக்கே அது எதுக்கு பிரயோஜனம் என்ன, நிபந்தாய திருப்பி திருப்பி சம்சாரத்துல உழல்றதுக்கு இந்த ஆசுரி சம்பத்தும், தெய்வீ சம்பத் விமோக்ஷாய மோட்சத்துக்கு தெய்வீ சம்பத்தும் வேணும்னா. ஆசுரம்னா ஆசுரம் கர்மா அப்படின்னா என்ன, தெய்வீ கர்மானா என்னன்னு கேட்டுருந்தான். ஆசுர கர்மானா சாஸ்திர விதி முத்ஸ்ருஜியா இருக்கக்கூடியது, சாஸ்திரங்களை மீறி எம்பெருமான ஆசிரியர்கள்னா கூட அல்லாத வழிகளில் ஆசிரியர்கள், அல்லாத பிரயோஜனங்களுக்காக ஆசிரியர்கள், இதுக்கெல்லாம் நம்ம இதுக்கு ஆசுரம்னு. அப்ப தெய்வி அப்படிங்கிறதுனா எம்பெருமான அனுபவிக்கிறது, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது பிரயோஜனமாக ஆசிரியிச்சோம்னா அது தெய்வீ சம்பத்துக்கு. நிபத்தாய ஆசுரி மதம், இந்த ஆசுரி சம்பத்துடைய பிரயோஜனம் என்ன, நிபத்தம் இந்த திருப்பி திருப்பி சம்சாரத்தை கட்டி போடுறது தான் ஆசுரி சம்பத். ஆசுரி சம்பத்துன்னு சொன்னதுதான் இந்த மூணு, இது அர்த்தி அர்த்தார்த்தி ஜிக்யாசுங்கிற மூணு. தெய்வீ சம்பத்துங்கிறது ஞானிங்கிறது தெய்வீ சம்பத். ஆக இந்த இது இந்த ஆசுரி சம்பத்தா இருக்கு இல்லையா, அதாவது சாஸ்திர விதியை விட்டுட்டு ஆசிரியர்களுக்கு அப்படி ட்ரை பண்ணக்கூடிய கைங்கரியம், எம்பெருமான ஆசிரியிக்கிறோம் அல்பமான பிரயோஜனங்களுக்காக, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னா அதெல்லாம் பாபங்களோட கூட சேர்ந்தது, அதான் சாபராதமான கைங்கரியம். நிரபராதமான கைங்கரியம்னா எம்பெருமான அனுபவிக்கிறதே பிரயோஜனமா, எம்பெருமானது கைங்கரியம் பண்றதே பிரயோஜனமாக பண்றோம்னா அது நிரபராதமான கைங்கரியம். அந்த நிரபராதமான கைங்கரியம் இங்கே சித்திக்குமா அப்படின்னா இங்கே காதா சித்தம் எப்பயாவது சித்திக்கும். ஏன்னா இது பிரகிருதி சம்பந்தத்துல இருந்ததுனால நிரபராதமான கைங்கரியம் சித்திக்கிறது துர்லபம். அதனால இந்த நிரபராத கைங்கரியம் நித்தியமா இருக்கணும்னு பிரார்த்திச்சார். அப்ப நித்தியமா இருக்கிறதுனா எங்க, ஸ்ரீவைகுண்ட லோகத்துல அந்த கைங்கரியம் நித்தியமா கிடைக்கும். அதனால நித்தியம் நிரபராதேஷ கைங்கரியேஷு நியூ, சாபராதமான கைங்கரியம் வேணா நிரபராதமான கைங்கரியம் வேணும். நிரபராத கைங்கரியம்னா அனன்ய பிரயோஜனமான கைங்கரியம் அர்த்தம், கைங்கரியம் பண்றதே பிரயோஜனம் நமக்கு அர்த்தம். இப்ப இந்த கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்றது தேவையா அப்படின்னு கேட்டா அத்வைதிகள் கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்ணக்கூடாதுன்னு சௌதர்மான் பரித்தேஜேந்திரன் அடுத்து வியாக்கியானம் பண்ணுச்சு சந்திர பாஷ்யத்துல. இந்த கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்றது சர்வதர்மான் பரித்தேஜேந்திரக்கு இது விதிபட்சம். அதனால எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு என்ன பண்ணணும், எம்பெருமான சரணாதி பண்ணணும் அப்படி என்னவா. அதுக்கு அப்படி அர்த்தம் பண்ணா சர்வதர்மான் பரித்தேஜேந்திர சர்வதர்ம ஸ்வரூபத்தியாகம்னு அர்த்தம் பண்ணா, ஸ்வரூபத்தியாகம்னு அர்த்தம் பண்ணல. இதுக்கு இந்த அம்சத்துல ஏகதேசியான திருக்கீடு செஞ்ச இந்த ஸ்வரூபத்தியாகம் சர்வதர்மங்களோட ஸ்வரூபத்தியாகம் பண்ணக்கூடாது, சர்வதா பண்றதுக்கு இல்லை அப்படிங்கிறத கண்டனம் பண்ணாரு நான் வேதாந்த தேசிகன் ஸ்ரீமத் சாஸ்திர சரண ஸ்லோகாதிகாரத்தில். அப்ப இந்த சாபராதமா இந்த ஏன் சொன்னேன், இந்த கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்றச்சே ஏன் வேண்டான்னு சொன்னா கர்மாக்கள் அப்படின்னா, இந்த கர்மா பேதஜனகமா இருக்கு. அது மாத்திரம் இல்லை, இவனுக்கு பூர்வ விருத்தமா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பூர்வ விருத்தமான விஷயங்கள் நாலு விஷயங்கள் அத்தனை சொல்லப்படும். நித்யா நித்திய வஸ்து விவேகா, இகாமுத்திர பலபோக விராகா, சமதமாதி சாதன சம்பத்து, முமுட்சுத்வம், இப்படி இந்த நாலு சப்தம் நாலு விஷயங்கள் ஏற்படணும். உனக்கு இந்த நாலு விஷயம் ஏற்பட்டவன் தான் பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே பிரவர்த்திக்க போறான் அப்படின்னு அதாவது பிரம்ம ஜிஜாசா சூத்திரத்துல சங்கர பாஷ்யத்துல அத சப்தத்துக்கு பாஷ்யக்காரர் மாதிரி ஆனந்த பரியார்த்தத்தை எடுத்திருந்தாலும் அந்த கிமனந்தரம் எதுக்கப்புறம்னு கேட்டா அதுக்கு ரெண்டு பேருடைய அபிப்பிராயம் வேணும். பாஷ்யக்காரர் என்ன சொல்றா, சாங்க அதீத சாங்க சசிரஸ்க வேதஸ்ய அதிகத அல்பாஸ்தர கர்ம கேவல கர்ம ஜானதையா சஞ்சாத மோட்சாபிலாசிய அனந்த சிரபாகினி பிரம்ம ஜிஜாசாகி அனந்தர அனந்தர பாகினி அப்படின்னு காமிச்சு. வேதாத்தியனம் பண்ணணும், அங்காத்தியனம் பண்ணணும், கர்மாக்கர அனுஷ்டானம் பண்ணணும், கர்மாக்கர அனுஷ்டானம் பண்ணா கிடைக்கக்கூடிய பலன் அல்பம் அஸ்திரம் தெரிஞ்சுட்டு ஸ்திரமான பலனா இருக்கக்கூடியதான பிரம்மத்தை உபாசிக்க தொடங்குறான். அதனால இவனுக்கு பூர்வ விருத்தம் எது அப்படின்னா வேதாத்தியனம் பண்றது அங்காத்தியனம் பண்றது எல்லாம் பூர்வ விருத்தம், கர்மானுஷ்டானம் பண்றதுலாம் பூர்வ விருத்தம்னு எடுத்தான். அத சப்தத்துக்கு அப்பந்த இருந்துச்சு, சங்கர பகவத்பாதம் இருந்துச்சு, அத சப்தம் ஆனந்தரிய பகவதின்னு எடுத்துட்டான். ஆனா கிமனந்தரம்னு கேட்டா இந்த நாளும் உண்டாகும், நித்யானித்ய வஸ்து விவேகா, சமதமாதி சாதன சம்பத்து,
அப்புறம் இகாமுத்திர பலமோக விகாரதா முமுக்ஷுத்வம் அப்படின்னு நாலு ஏற்படணும். இதுக்கப்புறம் பிரம்ம ஜிக்யாசால இறங்குறான்னு சொல்றேன். இதுல இகாமுத்திர பலமோக விராகான்னு ஒரு அர்த்தம். இகாமுக பலமோக விராகான்னா இங்க ஐகமான கிடைக்கக்கூடிய சுகங்கள் பலன்கள், ஆமுஷ்மிகமா சொர்க்காதி புருஷார்த்தங்களை கிடைக்கக்கூடிய பலன்கள்னா ஆசையை உடன் பலபோக விராக விராகம்னா வைராகியம் அர்த்தம். ஏன் அப்படின்னா இந்த கர்மா இருக்க, கர்மா வேதஜனகமா இருக்கு. வேதஜனகம்னா இந்த கர்மாவை பண்றவன் ஒருத்தன், இந்த கர்மான்னு ஒண்ணு, இந்த கர்மாவுக்கு பலன் கொடுக்கறவன் ஒருத்தன் அப்படின்னு மூணு பேரை ஒத்துக்க வேண்டிய நிர்பந்தங்கள் பிறந்த ஒரு கர்மாங்கிற விஷயத்த ஒத்துண்டான். சித்தாந்தத்துல பிரம்ம சத்திய ஜெகன்மித்யா பிரம்ம ஜீவோ பிரம்மைவ நாபலகான்னு அவருடைய சித்தாந்தம். பிரம்மங்கிறது ஒண்டிதான் இருக்கு, மிச்சதெல்லாம் பொய்ங்கிறது அவருடைய சித்தாந்தம். அப்ப பிரம்ம வித்திரித்தமா இந்த மூணையும் ஒத்துக்கிற மாதிரி ஆகுது, அதனால கர்மாக்களை ஒத்துக்கல. அதோட கர்மாவை பண்ணா கிடைக்கக்கூடிய பலம் அல்பம் அஸ்திரம், அதனால கர்மாவை பண்ண வேண்டாம்னு அவருடைய அபிப்பிராயமா இருந்தது. ஆனா இன்னைக்கு கர்மட்டாளர்கள் அவாதான் நம்ம இல்லை விட்டுட்டோம் எல்லாத்தையும் இருக்கட்டும். ஆக இந்த கர்மாவை பண்ண வேண்டாம்னு சாதிச்சேன். கர்மாவானது வேத ஜனகமா இருந்ததுனால பண்ணக்கூடாதுன்னு சாதிச்சேன். பாஷ்யக்காரர் சொன்னார் கர்மா ஹேயம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவித்யா மத்தியம் தீர்த்தா வித்யா அமிர்தமஷ்மேன்னு வாக்கியம் இருக்கு. அந்த அவித்யா சப்தத்துக்கு, இந்த அவித்யா சப்தத்தை சங்கர பகவத்பாதர் ஒரு அர்த்தத்துல பண்ணா, பாஷ்யக்காரர் அர்த்தம் பண்ண அவித்யாங்கிற சப்தத்துக்கு அவர் என்ன சொன்னார், சதசத் அனிர்வச்சனீயம் அப்படின்னு சங்கர பாஷ்யத்தர். சதசத் அனிர்வச்சனீயம்னா இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கு அவித்யா இருக்குன்னு ஒத்துட்டா பிரம்மத்தை விட வேறானதா ஆயிடும் அவித்யா. அப்ப ரெண்டு விஷயத்தை ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும், அதனால இருக்குன்னு சொல்ல முடியாது. சரி, இல்லைன்னு சொல்லிட்டோம்னா இந்த அவித்யா திரவதினமா இந்த லோகம் உண்டாருதுங்கிற பாவம் ஒட்டாது. அதனால அந்த வஸ்துவ இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சத் அசத் அனர்வச்சனீயம் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லை இருக்குங்கிற தன்மையும் இல்லை, இல்லைங்கிற தன்மையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒண்ணுக்குதான் அவித்யன்னு பேர். நம்ம பாஷ்யக்காரர் அவித்யாங்கிற சப்தத்துக்கு அப்படி அர்த்தம் பண்ணல. என்ன அர்த்தம் பண்ணார் பாஷ்யக்காரர் அவித்யாங்கிற சப்தத்துக்கு, வர்ணாசிரம கர்மாக்கள்னு அர்த்தம். ஏன்னா ஏன் வர்ணாசிரம கர்மாக்கள் பேர் வச்சார் அப்படின்னா அந்த சுதி வாக்கியம் அப்படி இருக்கு, அவித்யா மிருத்யம் தீர்த்வா வித்யா அமிர்தமஷ்ணுதே. அவித்யா வர்ணாசிரம கர்மனா மிருத்யும் சம்சாரம் தீர்த்வா அப்போக்கிய வித்யா பிரம்மோபாசனேன பிரம்மானம் அஷ்ணுதே அப்படின்னு அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொன்னா பாஷ்யர். அவித்யா ஏன் அவித்யான்னு சொன்னா, இன்னொரு சுதி என்ன சொல்லியிருக்கு, யா வித்யா சா விமுக்தேன். எது வித்யா இருக்க முடியும் லோகத்துல அப்படின்னா, எது மோட்சப்பிரதமா இருக்கோ அதுதான் வித்யன்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியத்தை கொண்டு பாக்கறச்ச கர்மா மோட்சத்தை கொடுக்காது. நான் கிருத்தேனா அப்படின்னு முண்டக ஸ்ருதி, கிருத்தேன கர்மனா அகிருத்தா மோட்சா நாஸ்தி. அப்ப நம்ம பண்ணக்கூடிய கர்மா மோட்சத்தை கொடுக்காது, அதனால மோட்சத்தை பிரதானம் பண்றது வித்யா இருக்க முடியாது. வித்யா இல்லைன்றத அவித்யங்கிற சப்தத்தினால சொல்றோம். அவித்யாங்கிற சப்தத்துக்கு வர்ணாசிரம தர்மமான கர்மாக்கள். அப்ப அவித்யோட பிரயோஜனம் என்ன, கர்மாக்கள் என்னதுக்காகனா விகிதத்தம் ஆசிரம கர்மாப்பி சககாரித்வேன பின்னாடி படிச்சிருக்காரு. அப்ப கர்மாவுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னா, இவனுக்கு மனோநைர்மல்யம் ஏற்படும். மனோமயா பாரூபகான்னு சொன்னோம் இல்லையா, இந்த மனோநைர்மல்யம் ஏற்படணும். அந்த மனோநைர்மல்யம் ஏற்படுறதுக்காக கர்மா காரணமாகும். அதனால இந்த கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்ணி இவனுடைய பாப்பங்களை போக்கி அழுவறான்னு சொன்னார். மனநகம் மலமலக் கழுவி நாகண்ணன் திருவுடை அடிகள் தம் நலங்கடல் வணங்கி மாலுமோர் இடத்திலும் மனக்கொடு மாள்வது வளம். இந்த மனநகம் மலமலக் கழுவி அப்படிங்கிறது எப்படி சம்பவிக்கும் அப்படின்னா, நாலண்ணன் திருவுடை அடிகள் தம் நலங்கடல் வணங்கினா மனநகம் மலமலக் கழுவலாம். இப்ப எம்பெருமானுடைய திருவடியை பத்தி நம்முடைய மனசு வரக்கூடிய நைர்மல்யம் தோஷங்களை போக்கிக்கணும். கர்மாவனால ஏன் நம்ம கர்மா பாஷ்யக்காரர்களே கர்மாவை ஏத்தார் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம், கர்மா கேயம்னு சங்கர பகவத்பாதர் சொல்லியிருக்கார். இவர் பாஷ்யக்கார கர்மா உண்டு எப்படி உண்டு கேட்டார், இந்த கர்மாவுக்கு என்ன ரூபத்தினால பண்ற, பலாபி சந்தியோட பண்ணக்கூடிய கர்மா கேயம், எனக்கு இந்த பலன் வேணும் அதனால இதை ஆசிரியக்கிறேன்னு சொன்னா அந்த கர்மா கேயம். இது பகவதாராதன ரூபமா பண்ணக்கூடிய கர்மா திராட்சியம். இப்போ அவித்யா மிருத்யம் தீர்த்துவாங்கிறச்ச இந்த வர்ணாசிரம தர்மங்கள் இவனுக்கு எப்படி பாப்பங்களை போக்குறது அப்படின்னு கேட்டா, இது பகவத் பிரீத்தியா பண்ணக்கூடிய கர்மாக்கள் விஷயம்.
இப்போ பகவத் ரீதியாக பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னா சாத்திக தியாக பூர்வகமாக பண்ணணும். இன்னைக்கு நம்மளாம் சொல்லிட்டோம் பகவான் எவ்வளவு சொன்னீங்க சொல்லுறப்ப தெரியும். இது கீதா பாஷ்யத்தில் பாஷ்யக்காரர் சொன்ன வச்சனம், இது கீதா பாஷ்ய வச்சனம், இது அது தெரியாமல் நம்ம சொல்லிட்டுருக்கோம். எப்படி சாத்திக தியாகம் பண்ணணும்னு பாஷ்யக்காரர் கீதா பாஷ்யத்தில் காமிச்ச பந்தி அது கர்மனா சுயமே காரியத்தை காரியமானு சொல்லணும். இப்படி இந்த வர்ணாசிரம தர்மங்களை சாத்திக தியாக பூர்வகமாக பண்ணான்னா அவனுக்கு இது உபயோகத்துக்கு பக்தி யோகத்துக்கு உபயோகக்கரியா. அப்ப இந்த கர்மாக்கள் நமக்கு அவன் உண்டாச்ச அவசியம்னு தெரிஞ்சு. இதே இந்த பிரபத்தி நிஷ்டனுக்கு இந்த கர்மாக்கள் உண்டா? ஏன்னா பிரபத்தியானது எப்படிப்பட்டதா இருக்கு? மிச்சம் எந்த அங்கத்தையும் எதிர்பார்க்காது. விதிபட்சத்துல வேற அங்கங்கள் அல்லாத அங்கங்கள் பிரபத்திக்கு சொல்றதான ஆனுகூல்ய சங்கல்பம் முதலியதான அங்கங்கள் தவிர்த்து மிச்ச அங்கங்களை பிரபத்தி எதிர்பார்க்காதுன்னு தானே சொல்லியிருக்கேன். அப்படின்னு இந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் பண்ணணுமா வேண்டாமா? இந்த பிரபத்திக்கு அங்கமா இல்லையா? பக்தி யோகத்துக்கு அங்கம்னு ஸ்பெட்டமா தெரியுது, ஆனா பிரபத்திக்கு அங்கமா இல்லையா அப்படின்னு கேட்டா சாஸ்திரிய நியமனாதிகாரத்துல அது சாதிக்கிறது. இதுக்கு பிரபத்திக்கு அங்க ரூபம் கிடையாது. ஆனா இது எங்க போய் சொருகும் தெரியுமா? பிரபத்திக்கு ஆனுகூல்ய சங்கல்பம்னு ஒரு அங்கம் உண்டு, அந்த அங்கத்துக்குள்ள இது போய் சொருகும். அப்ப என்னாச்சு சர்வதா? ஏன்னா இது எதுக்காக இது சொன்னாருன்னா, நம்ம பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணிட்டா நம்ம வேலை ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தை கண்டனம் பண்ணும். இது கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்றது சொரூப விரோதம் அப்படிங்கிற பட்சம் இருக்குது. கர்மாக்களை அவசியம் அனுஷ்டானம் பண்ணணும், ஏன்னா பிரபத்திக்கு ஆனுகூல்ய சங்கல்பம் ஒரு அங்கத்தை சொல்லியிருக்கு. அதனால கட்டாய கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதை பிரபத்திக்கு முன்னாடி தேவையா பிரபத்தி பண்ணி உத்தர கிரத்தியத்தில் இருக்கக்கூடியவன், உத்தர கிரத்தியத்தில் காலயாபனம் பண்ணக்கூடியவன் சாஸ்திரங்கள்ல அடைச்சபடியான காரியங்களை பண்ணணும். அதுக்காக தான் சொன்னால் ஓரம் பார்த்து பணபந்தத்திலே எழியாதே ஓரம் பார்த்திருப்பா தூத்திய காலத்திலே கருவி தப்பாமல் காயநாத்துமா போலேன்னு காமிச்சு. அவன் கோடத்துக்காக உட்காந்துருந்தான், போய் பரிசல் பெருக்கிறக்காக வரணும். அது போயிட்டு வரணும், கொஞ்ச நேரம் பொழுது போறதுக்காக சப்பாட்ட விளையாடணும். அப்ப விளையாடுறக்கு வச்சே கூட அதுக்குள்ள அந்த தியூத்திய சாஸ்திரத்துல என்ன விதி சொல்லப்பட்டதோ அந்த விதியை அனுப்பிச்சுதான் அவன் பண்ணியாகணும். பொழுது போக்குறது தானே விளையாடுறேன் அப்படின்னு இஷ்டத்துக்குலாம் விளையாட முடியாது. அது மாதிரி இவன் கர்மாவை கிருத்தகிருத்தியம் ஆனாலும் இவன் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த கர்மாக்களை அவசியமா அவன் அனுஷ்டானம் பண்ணியாகணும். அப்ப சாந்த பிரபதனம் பண்ணவன் செய்த வேள்வியர் ஐயத்தேவராக ஸ்ரீவர மங்கனகர் அப்படின்னு செய்த வேள்வியராக இருக்கிறவனுக்கு வர்ணாசிரம கர்மங்கள் ஒரு காலம் உடம்புக்கு இல்லை, சர்வதா அனுஷ்டானம் பண்ணணும். இதுல இதுல பாப்பங்கள் சம்பவிக்கிறது. வர்ணாசிரம தர்மங்கள் அனுஷ்டானம் பண்ணச்சே சில பாப்பங்கள்லாம் சம்பவிக்கிறது. ஏன்னா ஏன் பாப்பம் சம்பவிக்கிறதுன்னு சொன்னேன் அப்படின்னா அதுல நமக்கு திரவியங்களாலேயோ இல்ல மந்திர லோகமோ திரவிய லோகமோ கிரியா லோகமோ எவ்வளவோ லோகங்கள் ஏற்படுறதுக்கு சக்திகள் இருக்கு. இதுல நமக்கு சக்திக்கு மீறின லோகங்கள் ஏற்பட்டுடுத்து அப்படின்னா இப்ப சோமோ சோமலத்தை கொண்டு யாகம் பண்ணுன்னு சொல்லிட்டு சோமேன எஜயத்தான்னு சொல்லிட்டு இன்னைக்கு சோமலத்தை எப்படி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதுக்கு நீ யாகம் பண்ணாம இருக்க முடியுமா? சோமாபாவே பூத்திகாங்கிரகணம் அப்படின்னு எடுத்துருக்கேன். சோமாபாவே பூத்திகாங்கிரகணம் பூத்திகைன்னு உள்ளத்தா இருக்கு. சோமன் இல்லாத இடத்துல அந்த கொடியை கொண்டு வந்து யாகம் பண்ணிடாங்க. அந்த கொடி இப்ப இங்க பிரசித்தமா கிடைக்கிறது தமிழ்நாட்டிலே இருக்கிறபடி. அப்ப இது அபாவமா இருந்தாலும் நம்ம எப்படி அனுஷ்டானம் பண்ண முடியும்? சாங்க சாங்க அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னா ஒரு வஸ்து கிடைக்கலன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன லோபம் அந்த முக்கியமான வஸ்துவை கொண்டு பண்ணாததுன்றது ஒரு லோபம் தான். ஆனா கர்மாக்கள் எப்படி லோபம் ஏற்படுறது அப்படின்னா இந்த லோபம் பரவாயில்லைன்ற கண்ணம் லோபம் ஆனாலும் கர்மாவை பண்றியோனம் அதுவே போடுங்க. ஸ்ரேயான் சுதர்மே விகுணஹா பரதர்மோ பயாவகா சொதர்மே விகுணகா ஸ்ரேயா. உன்னுடைய தர்மானுஷ்டானம் பண்ற காலத்துல உனக்கு சக்திக்கு மீறியோ காலதேச வர்த்தமானங்களை அனுசரிச்சோ சில விஷயங்கள் அவளால் பண்ண முடியாம போறோம். அதனால அது சில விஷயங்கள் பண்ண முடியலங்கிறதுனால எல்லா தர்மங்களையும் கூட சொல்லு. எதெல்லாம் உனக்கு சக்தமான அம்சங்கள் இருக்கோ அதெல்லாம் அவசியம் பண்ணி ஆகணும். வேணா காஜகரிய உக்தியெல்லாம் பண்ண வேண்டாம், பண்றதுக்கு சக்தி இல்லை, ஞானம் இல்லை, காலமும் இல்லை அப்படிங்கிறதால பண்ணாம வேணா இருக்காங்க தவிர அதுக்குன்னு சந்தியாவதம் விடுறதுக்கு இல்லை. அதனால அவசியம் கர்மாக்கரம் அன்றாடம் பண்ணணும். இந்த பாப்பங்களுக்கு இப்படி எல்லாம் பிராயச்சித்தங்கள்லாம் சொல்லணும். இப்ப இந்த பிரபத்தி பண்றவன் சாங்கமான பிரபத்தி பண்றவன் என்ன பண்ண போறான்?
எம்பெருமான் இடத்துல மூணு விதமான சமர்ப்பணத்தை, சொரூப சமர்ப்பணம், தர சமர்ப்பணம், பல சமர்ப்பணம். இந்த சொரூபம் என்ன, இந்த சேதனனுடைய சொரூபம் என்ன அப்படின்னா, அது நேற்றுக்கே சொன்னோம். ஏன்னா ஞான பிரதானம் பண்ற சேதன லட்சணம், சொரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம்னு சொல்ற இடத்துல இந்த சேதனனுடைய சொரூபம் என்ன என்னன்னு சொன்னோம். என்ன சொன்னோம், முதல்ல அணுமு, அணுஸ்வரூபனா இருக்கான். அணுனா எதுக்கு மேல சின்னதான விஷயம் இருக்க முடியாதோ, எதுக்கு கீழே ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகள் இருக்க முடியாதோ அதுக்குதான் அணுன்னு பேர். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஈஸ்வரன் ஜீவனுக்குள்ள இருக்கானா இல்லையா அப்படின்னு கேட்டா, ஈஸ்வரன் ஜீவனுக்குள்ள இல்லை, அந்தர்யாமித்தம் எப்படி செஞ்சிருக்கோம். ஏன்னா ஈஸ்வரனுக்கு நகர்ப வியாபத்தின்னு, ஈஸ்வரன் எல்லா இடத்துலயும் அலைஞ்சிருக்கோம். ஆகாச எல்லா அந்த பகிர்ச்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதான், உள்ளுக்குள்ளேயும் இருக்கான் வெளியிலயும் இருக்கான் சுத்தி சொல்லியிருக்க. ரெண்டு தவிர ஜீவ தத்துவத்துக்குள்ள ஈஸ்வரன் இல்லை, ஆகாச தத்துவத்துக்கு மேல ஈஸ்வரன் இல்லை. அப்ப எப்படி இருக்கான், அதுக்காக தான் சயுஜா சகாயோ சயுக்குன்னு சப்தம் சொல்லுது, பக்கத்துல இருக்கான். ஏன் ஜீவ தத்துவத்துக்குள்ள இருக்க முடியாதுன்னா, அது அணுவா இருக்க முடியாது. ஜீவ தத்துவத்துக்குள்ள இவன் போய் உட்கார்ந்துட்டானா, இவன் அந்த ஜீவ தத்துவத்தோட சின்னவனா போயிடுவான். இப்ப அணுங்கிற சப்தத்துக்கு நம்ம சாஸ்திர ஞானம் கொடுத்த டெஃபினேஷன் ஒட்டாது. அணுங்கிற சப்தத்துக்கு நம்மளவா எப்படி கொடுத்துருக்கானா, எதை விட ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகள் இருக்க முடியாதோ அதுக்கு அணுனு பேர். இப்ப இவன் அணுல போய் உட்கார்ந்துட்டானா, அதை விட இவன் சின்னவனா போயிடுவான். அப்ப இந்த ஜீவனுக்கு அணுத்தம்னு சொன்னது ஒட்டாது. அதனால ஜீவ தத்துவத்துக்கு உள்ள இல்ல, ஜீவ தத்துவத்து பக்கத்துல இருக்கான்னு சொல்லுவோம். அந்த தத்துவம் பூர்த்தியா பரவி இருக்கான்னு சொல்றோம். அதனால சுதியும் துவாசு பண்ணா சயுஜா சகாயோ சயுக்குன்னு சொல்லிட்டு தோல்ல கைய போட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யுக்சப்தத்துக்கு சேர்ந்து இருக்கான்னு அர்த்தம், உள்ளுக்குள்ள இருக்கான்னு அர்த்தம். அப்ப ஜீவ தத்துவத்துக்கு அந்த வியாப்தி இல்ல, ஆகாச தத்துவத்துக்கு பகிர்வியாப்தி கிடையாது. ஏன் ஆகாசத்துவத்துக்கு பதவி விரும்பி அப்படி கிடையாதுன்னா, ஆகாசங்கிறது என்ன, ஒரு வெற்றிடம் தான் ஆகாசம், அபரிச்சின்னமா இருக்கு. இப்ப ஆகாசத்தை விட வெளியில தாண்டி இன்னொன்னு இருக்குன்னு சொன்னா அதுவும் ஆகாசமா தான் இருக்க போறது. அதனால எல்லா இடத்தையும் ஆகாசத்துவம் பரவி இருக்கிறதுனால ஆகாசத்துக்கு வெளி வியாப்தி கிடையாது, ஜீவ தத்துவத்துக்கு அந்த வியாப்தி கிடையாது. நவகிரக வியாபத்தின் பேருக்கு நபகான ஆகாசம் மனுஷன், ஜீவ தத்துவத்துக்கும் ஆகாசத்துக்கும் வியாபத்து ஈஸ்வரன், அவரு அந்த வியாப்தி இல்லை, பதில் வியாப்தி இல்லை. அப்ப இந்த தத்துவம் பூர்த்தியா ஈஸ்வரன் இருக்கான். இந்த சேதனனுடைய ஸ்வரூபம் என்ன, அணு. அனோரணியான் மகதோ மகியான், அனோகோ அணியான்னு சொல்லிட்டு இந்த விஷயம் பரமாத்மா. அனோகோ அணியான்னா அணு, அனோகோங்கிற சொல்றதுக்கு அணுவை விடன்னு அர்த்தம் பண்ணப்படாது, அணு விடன்னு அர்த்தம் பண்ணணும். அணியா அணுவ போல அணியா அணிய அணியா அப்படின்னு சொல்றதுக்கு சிறியவன் அர்த்தம், மிகச்சிறியவன். அணியான் ரீஹீர்வா யவாக்கா ஷியாமாக்காவா ஷியாமாக்க தங்களோவா அப்படின்னு அணியத்தம் நம்பிச்சு. அணியத்தம்னா மிகச்சிறியதா இருக்கேன்னு அர்த்தம். இந்த ஜீவ தத்துவத்துக்கு பக்கத்துல இருந்திருக்காங்க இல்லையா, எதுக்காக இவனுடைய ஸ்வரூப ஸ்தாபனம், இவன் அணுங்கிற ஸ்வரூப ஸ்தாபனம், இதுக்கு ஸ்வரூபம்னு பேர். இந்த ஸ்வரூபம் நிலைத்ததாகில் அதுக்கு ஸ்திதி இருக்கு. இந்த ஸ்வரூப அனுகுணமான வியாபாரத்துக்கு பிரவிற்த்தி இருக்கு. அப்ப ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்தி, இந்த ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்திகள் மூணும் பகவத் அதீனமா இருக்கு. ஸ்வாதீன த்ரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்தி பேதம் அப்படிங்கிறத நேற்று சொன்னோம். ஜீவனுடைய ஸ்வரூபம் ஈஸ்வராதீனமா இருக்கு. அப்ப ஜீவனுடைய ஸ்வரூபம் எது, அணுத்வம், அது ஒண்டிதான் ஸ்வரூபமா அப்படின்னு கேட்டா இல்லை. இன்னொன்று என்னன்னா, அணுத்வே சதி சேதனத்துவம், சேதனத்துவம் ஒரு சொரூபம். இதுக்குதான் சொரூப நிரூபக தர்மங்கள், அணுவா இருத்தல், சேதனா இருக்க, சேதனத்துவம்னா சைத்தன்ய விசிஷ்டனா இருத்தல், சிச்சக்தி. இந்த சிச்சக்தி இருக்க இதுலதான் சாமானியமான சைத்தன்யம்னு ஒண்ணு ஆவிஷ்காரமாகி தர்மபூத ஜான விகாசம், ஈஸ்வர அனுகிரகத்தினால தர்மபூத ஜான விகாசமாகி அது பக்குவத்தடையும்.
இந்த சைத்தன்ய சக்தி பக்குவத்தை அடைஞ்சதோடைய அவஸ்தை தான் சேஷத்வங்கள். முதல்ல சாமானியமா இருக்கு ஆகார நித்ரா பயமேதுனானி சமானமேத பசுகர் நரானாம் அப்படின்னு எல்லாருக்கும் பொதுவான இருக்கக்கூடிய அறிவு என்னன்னு சொன்னோம். ஆகாரம் நித்ரா பயம் மைத்துனம் இதெல்லாம் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப சேதனத்துவம் இதெல்லாம் வந்துடும். இந்த ஞானம் என்ன பண்றது, ஈஸ்வர கடாட்சத்தினாலே சதாச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி அவனுக்கு எம்பெருமானத்துல ஆசிரியக்கும்படியா பண்றது. அப்ப அவனுடைய சொரூபம் என்னன்னு கவனிச்சு கொடுக்கறது. அந்த சொரூபம் வந்து ஒரு விதமான ஞானம் தான், சொரூப ஞானம்னு பேர். அது என்ன சொரூப ஞானம்னா சேஷம் அப்படின்றது. இப்ப இந்த ஆத்மாவை நிரூபிக்கக்கூடிய குணங்கள் மூணு, ஒன்னு அணுத்துவம், இன்னொன்னு சேத்தனத்துவம், இன்னொன்னு சேஷத்துவம். அதே ஈஸ்வரன் எப்படி இருக்கா, அணுவுக்கு எதிர்த்தட்டா விபுவா இருக்கும், இவன் சைதன்ய விசிஷ்டனா இருக்கான். அதே ஈஸ்வரன் சேஷியா இருக்கும். ஈஸ்வரனுக்கு சேஷிங்கிற ஞானம், அகம் சேஷின்னு ஞானம் இருக்கு. சேதனனுக்கு அகம் சேஷகான்ற ஞானம் இருக்கு. இந்த ஞானத்துல அகங்கிற ஞானத்துல சேதனமும் ஈஸ்வரனும் ஒண்ணும். ஆனா அந்த தர்மபூத ஞானத்தினால வித்தியாசம். இந்த அகங்கிற சப்தம் ரெண்டு பேருக்கும் பொருள்தான். அகம் ஈஸ்வரகான்னு அவனும் நினைக்கிறான், நாம அகம் அகம் சேதனகான்னு நினைக்கிறோம். ஆனா அகம் சேஷின்னு அவன் நினைக்கிறான், அகம் சேஷகா நம்ம நினைக்கிறோம். இதுதான் வித்தியாசம் ஈஸ்வரனுக்கு நம்ம. இதெல்லாம் சம்பித் சித்தியில இதான் எடுத்து சொல்றோம். சம்பித் சித்தியில சொன்ன விஷயங்கள் தான் ஆளவந்தார் சொன்ன விஷயம். சரி, ஆக இப்படி இந்த சேதனனுடைய சொரூபம் இருக்கு. சொரூபத்துக்கு மூணு விஷயம் வேணும், என்னென்ன, ஒன்று அணுத்துவம், இன்னொன்று சேதனத்துவம், இன்னொன்று சேஷம். இந்த அணுத்துவமோ சேதனத்துவமோ சேஷத்துவமோ யார் அதீனமா இருக்கு, உமக்கு சேஷபூதமானது அப்படின்னு சமர்ப்பிக்கிறதுக்கு இதுக்கு பேர் சொரூப சமர்ப்பணம். அப்ப என்னுடைய சொரூபம் உம்மை சேர்ந்தது. அப்ப சொரூபம் உம்மை சேர்ந்ததுன்னா என்னுடைய ஸ்திதி பிரவர்த்திகள் யார் அதீனமா இருக்கேன், அவன் அதீனமா இருக்கு. அப்ப என்ன காப்பாத்திக்கிறதுக்கு நானா வியாபாரம் பண்ணும், இதுக்கு பேர் சுரக்ஷண சொவ்வியாபாரம் பேர். நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம தானே சம்பாதிக்கணும். அப்ப நம்ம ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்கு நம்ம தானே வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அவன் வியாபாரம் பண்ணும்படியா அவன் பண்ணினாலும் நம்ம பண்ண முடியும். பிரயோஜகர்த்தா பிரயோஜகர்த்தான்னு ரெண்டு கர்த்தத்துவம் சொல்லணும் இல்லையா. அப்ப நீர் என்ன நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமேனு ஒரு ஆழ்வார். இப்ப எம்பெருமான் நினைக்கணும்படியாக நம்ம நினைக்கணும். இந்த எம்பெருமான் நினைச்சதுனாலதான் முதல்ல பார்த்தான், அதனாலதான் நமக்கு எம்பெருமான சேரணுங்கிற எண்ணம் ஏற்பட்டது. அதனால இந்த சொரூப சமர்ப்பணத்துக்கு மேல என்னுடைய சொரூபத்தை நான் தாங்கி இருக்கிறதுக்கு இதை கொண்டு இதுக்கு அனுபந்திகளான சேதனா சேதனங்களை வச்சு ரசிக்கிறேன். என்னுடைய சொரூபானுபந்தங்கள் இப்ப என்னுடைய சொரூபானுகுணமாக என்னை சார்ந்தவர்களாய் சோபாதிக சம்பந்திகளாய், சோபாதிக சம்பந்திகள்னா ஒரு காரணத்தை எட்டு என்னுடைய பிள்ளை மனைவி மக்கள் இருக்கோல்லையோ இவாள்லாம் ரசிக்கிறேன். என்னுடைய அச்சேதனமா இருக்கக்கூடிய வீடு காரு வண்டி முதலியெல்லாம் ரசிக்கிறேன். சேதனாச்சேதனங்களை ரசிக்கிறேன்னு இதை ரசிக்கிற பொறுப்பு என்னோட தானே. இதனால ஒன்றும் நான் ரசிக்கிறேன்னு நினைச்சிருந்தேன் இல்லை, இது ரொம்ப சேர்ந்ததுன்னு சமர்ப்பிக்கிறதுக்கு பேர் வரசமாக்கம். சரி, இந்த ஆத்மஸ்வரூபம் ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்திகள் எல்லாம் ஈஸ்வராதீனம், அதனால ஸ்வரூபம் ஒன்றை சேர்ந்ததுன்னு சமர்ப்பிச்சோம். இந்த ஸ்வரூபமுடைய இந்த ஆத்மாவை ரசிக்கக்கூடிய பலம் ஒன்னோடுதுன்னு சமர்ப்பிச்சிட்டோம். இதனால ஒரு பலன் கிடைக்க போகிறோம் இல்லையா. எம்பெருமானத்தை ஆத்ம வஸ்துவை சமர்ப்பிச்சுட்டா ஒரு பலன் கிடைக்க போறது, அந்த பலனை ஒன்ன சேர்ந்ததுன்னு சமர்ப்பிக்க. இதுக்கு பேர் பல சமர்ப்பணம். நம்ம பிரபத்தி பண்றது எதுக்காக, நம்ம கைங்கரியம் பண்றதுக்காக. அப்படி உங்களுடைய சமர்த்திக்காக நாங்க பிரபத்தி பண்றோம். ஏன்னா பல சமர்த்திக்கு காரியம் பண்ணாதான் சேஷம். பரகத அதிசயாதான இச்சையா சுரூபம்னு வேதாந்த சங்கிரகத்துல காமிச்சிருக்கேன். அப்ப ஒருத்தனுடைய வியாபாரம் பரசமுத்தியா இருந்தது அப்படின்னா அதுக்குதான் சேஷத்துவம் இருக்கு. அப்ப என்னுடைய வியாபாரம் பரசம் சேஷத்துவம் சேஷத்துவம்னா இவனுடைய காரியத்துக்கு இன்னொருத்தன் பலியா இருக்கணும்னு அர்த்தம். இவன் பலி அல்ல, இன்னொருத்தன் பலி. பலின்னு அர்த்தம் இல்ல, பலின்னு நான் பலியை நினைச்சுட்டு கூடாது அதுக்காக சொல்றேன்.
பழியனா அந்த பழத்தை அனுபவிக்கிறவன் அர்த்தம். ஒரே மாதிரி இருக்கும், தமிழ் அது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா. அதனால இங்க பிரதான பலி யாரு அப்படின்னா சர்வேஸ்வரன் அப்படின்னு சொல்றதுக்கு, இப்படி அனுசந்தானம் பண்றதுக்கு இது பல சமர்ப்பணம். அதான் நாச்சியார் சொன்னார், நாலு நறுமுழின் மாடுதல் ஜோர நம்பிக்கை, நான் நூறு தடா வெண்ணை வாய்ந்திருந்து பராதி வைத்தேன், நூறு தடா அக்கா அப்படி சொல்லி சொன்னேன், ஏறு தருவடையார் என்ன வந்து வையும் கொள்ளுங்கிறவோட சமர்ப்பிச்சேன். இப்படி சமர்ப்பிக்கிறியம்மா, இதனால என்ன பிரயோஜனம்னா, அப்ப வாசப்பட்டோம்னா என்ன வந்து இத்தனையும் அமிர்தெய்தாக்கதாரில் ஒன்னும் நூறாயிரமாய் கொடுத்து பின்னும் ஆடும் செய்வன் அப்படின்னு சொல்லி, இதுதான் பலசமர்ப்பணத்துடைய பிரயோஜனம். இவ்வளவு சிரமப்பட்டு இந்த ஆத்ம வஸ்துவை சமர்ப்பிக்கிறிய என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அது பகவத் பிரசாதமா நமக்கு கிடைக்கும். நம்ம எம்பெருமான் கண்டவழி அவனுடைய பிரசாதமா நமக்கு கிடைக்கும். அப்ப என்ன விசேஷமானது வைசிஷ்டியமான அப்படி அது பல சமர்ப்பணத்துடைய பிரயோஜனம். அப்ப இந்த சாந்தமான பிரபத்தி பண்ணவர்கள் இந்த மூணையும் சமர்ப்பிக்கணும், சொரூப பர பலம் அப்படின்னு மூணு சமர்ப்பணங்களை பண்ணணும். அப்படி மூணு சமர்ப்பணங்களை பண்ணினபடிதான் நீ பாசம் சொல்லும் கலடையான. ஒருத்தி மகனாய் மிதந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்த தருக்கிலானாகி தாந்தேங்க நினைந்த கருத்தை பிழப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ண நின்ற நெடுமாலே. அப்ப இது வந்து எது அப்படின்னா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர கருக்கிலானாகி தாந்தேங்க நினைந்த கருத்தை பிழப்பித்த கஞ்சன் கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ண நின்ற நெடுமாலேங்கிறவங்களும் சுரூபம். இது ஒரு சேதன ஸ்வரூபம் சொல்லப்பட்டிருக்கும். எப்படின்னு ஒருத்தி கிருஷ்ணாவதாரம் சொல்லச்சே, இந்த ஒருத்திங்கிற சப்தத்துக்கு அத்விதீயின்னு வியாக்கியானத்தை அர்த்தம் பண்ணிருக்கு. இவட மாதிரி ஒன்னு இன்னொருத்தி இல்லை, ஏன்னா எம்பெருமான மாதிரி இன்னொருத்த இருந்தான்னா இவட மாதிரி அவளை பெற்றவள மாதிரி இன்னொருத்தி இருக்கிறது. நத்தமோஸ்தி அபிஜிகத் குதோன்யா லோகத்திரையேபி அப்பிரதிம பிரபாவ அப்படின்னு பாஷ்யம் வீதாவச்சனம். அதே உபனிஷத்து எஸ்மா பரன்னா பரமஸ்தி கிஞ்சித் எஸ்மா நானியோ நத்தியாயோஸ்தி கச்சிதுன்னு சொல்லி, எஸ்மாத்து பரன்னா பரமஸ்தி கச்சிது, எவனுக்கு சமமானவனோ எவனுக்கு மேம்பட்டவனோ இல்லையோ. லோகத்திலேயேபி அப்பிரதிம பிரபாவா, மூணு லோகத்துல கூட உனக்கு சமமானவன் யாரும் இல்லை. அப்ப எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய தாரித்திரியத்தை சொன்னார்கள். எம்பெருமானுக்கு ஒரு தாரித்திரியம் உண்டு, அந்த தரித்திரத்துக்கு என்ன பேருன்னா சமாதிக தரித்திரன்னு பேரு. எம்பெருமானுக்கு சமமானவர்களோ அவனுக்கு மேம்பட்டவர்களோ கிடையாது, இதுக்கு சமாதிக தரித்திரத்தான் பேர். அவனும் தரித்திரம்தான், நாம தரித்திரம்தான், அவனும் தரித்திரம்தான். அவன் இருக்கக்கூடிய தரித்திரம் என்னன்னா சமாதிக தாரித்திரியம். சரி, நமக்கு சொரூபமே தாரித்திரியம். இப்ப இந்த சமாதிக தாரித்திரியம் இருக்க, அப்படிப்பட்ட சமாதிக தரித்திரனான வஸ்து ஒருத்தனுடைய கர்ப்பத்துல வந்து பிறந்தான்னா கர்ப்பவாசமே கிடையாது. அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே அஜாம் ஏகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பஹ்வீம் பிரஜாம் ஜனகந்தீகம் ஸ்வரூபம் அஜோக்கியே கோ ஜிஷமானோ நிஷேதே ஜஹாத்யேனாம் புத்தபோதாம் அஜோன்யா அப்படின்னு சொல்லிட்டு உபனிஷம். அஜஹா அஜஹா அப்படின்னா கிருஷ்ணம் கருத்து. இந்த ஆட்டுக்குட்டி மூணு குட்டி போடுது ஆடு, அஜான்னா ஆடு, அஜாம் ஏகாம் ஏகாம் அஜாம் ஒரு ஆட்டுக்குட்டி ஆடு பெண்ணாடு. லோகித சுக்ல கிருஷ்ணாம் பக்வீம் பிரஜாம் ஜனயந்தி, இப்படி சமப்பாயும் கருப்பாயும் வெளுப்பாயும் இருக்கக்கூடிய மூணு ஆட்டுக்குட்டிகளை போட்டுது அப்படியா அப்படின்ட்டு சொல்றது. ஆடு ஆட்டுக்குட்டி போடுறது ரொம்ப அபூர்வமான, அது சொல்றதுக்கு அப்படின்ட்டு இருந்தது அப்படி அர்த்தம் இல்லை. அஜா அஜஹா அஜானான எம்பெருமான் பிறப்பற்றவனான எம்பெருமான் மூணு விஷயங்களை சிருஷ்டி பண்ணும். என்ன தேஜா அப்பு அண்ணம்னு மூணு சிருஷ்டி. தேஜஸ்னா நெருப்பு, அப்பனா ஜலம், அண்ணன்னா பிருத்திவி. இது மூணையும் உண்டாக்கினான்
இது மூணு பெருமாள் தானே குட்டி போட்டான், அதனால பெருமாளுக்கு அந்த அஜான ஸ்ரீலிங்க பிரயோகம். ஏன்னா அவனுக்கு லிங்கங்கள்லாம் கிடையாது. ஆனந்தன் பெண்ணல்லன் அல்லால் அறியமல்லன் காரணமாகான் உடனல்லன் இல்லையல்லன் பேருங்கால் பேரும் உருவாம் அல்லனுமா கோனை பெருதுடத்த என் பெம்மானை கூறுதலேன்னு அது ஆழ்வு. ஆண் அல்லன்னு சொன்னவன் சொன்ன ஆழ்வா பெண் அல்லல் தான் சொல்லியிருக்கணும். பெண் அல்லன்னு புள்ளிங்க பிரயோகம். அலி அல்லதுன்னு சொல்லியிருக்கணும். அலி அல்லால் அலியும் அல்லன்னு புள்ளிங்க பிரயோகம். அப்ப இந்த லோகத்திற்குரிய இந்த லிங்காதீதன்னு சொல்லணும். இந்த லிங்கங்களுக்கு எல்லாம் மேற்பட்டவன் அப்படின்னு சொல்லணும். அதுக்காக அண்ணல்லான் நல்லான் புள்ளிங்க பிரயோகம் பண்ணுங்க. ஆண் சொல் ஆண்பால் பிரயோகம் பண்ணுங்க. அப்ப இங்க இந்த பஜைய பஜனம் பண்றதுனால ஸ்ரீலிங்க பிரயோகம் என்பருமானது. சரி, அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் சிவப்பு கருப்பு வெளுப்பு. அந்த அதே தான் சாந்தோக்கியத்திலையும் காமிச்சேன். இதே கருப்பு சிவப்பு வெளுப்பு மூணு அந்த காமிக்கணும். என்ன தடைச்சோசியா பிரஜாயா இது தத் தேஜோ சுஜதா தாபைச்சந்தா தன்னமசுஜதான் தத் தேஜோ சுஜதா தாபைச்சந்தா தன்னமசுஜதா. இது மூணு சக்தி பண்ணிட்டு அப்படின்னு சொன்னதோட இருந்தாங்க. எனக்குனே லோகிதம் ரூபம் தேஜசாத்த ரூபம் அக்னியை பாரு சிவப்பா இருக்கிறது தேஜசோட அம்சம். எத் கிருஷ்ணம் ததன்னஸ்ய எத் கிருஷ்ணம் ததன்னஸ்ய எத் அபாம் தத் சுக்லம் எத் சுக்லம் தத் அபாம். வெள்ளையா இருக்கிறது ஜலத்தோட அம்சம். எத் கிருஷ்ணம் ததன்னஸ்ய கருப்பா இருக்கிறது பிருத்திவியோட அம்சம். அப்ப வெளுப்பா இருக்கிறது ஜலம், சிவப்பா இருக்கிறது அக்னி, கருப்பா இருக்கிறது பிருத்திவி அப்படின்னு சாந்தோகத்தை கிடைச்சு. தைத்திரியத்துல லோகித சுக்ல கிருஷ்ணாம் பக்வீம் பிரஜாம் ஜனகன் தீபம் சுரூபாம் கருப்பு சிறப்பு வெளுப்புன்னு மூணு குழந்தையை பெற்றுது அப்படின்னு அங்க சொல்லப்பட்ட விஷயம் தான் இங்க சொல்லுவோம். அஜோஹேகா அந்த அஜகா, ஏன்னா முன்னாடி ஏகாம்னு சொன்னது ஏகாம் ஸ்ரீலிங்க பிரயோகம். அடுத்து அதே வாக்கியத்துல அஜோ ஹேகான்னு அஜோ அஜகா ஏகா அந்த எம்பருமான ஒருத்தம் தான். அப்படிப்பட்ட ஒருத்தம் பிறந்தான் தான் ஒருத்திட்ட பிறந்தான். அப்ப பிறப்பு இல்லாதவன் பிறக்கிறான் இல்லையோ பிறப்பில் பல்பிறவி பெருமானையினர் ஆழ்வர். பிறப்பில் பிறப்பிலி ஆனா பல்பிறவி பெருமான் அஜாயமான பகுதா விஜாயத்தே அப்படின்னா இவளுடைய கர்ப்பவாசம் இவளிடத்துல கர்ப்பவாசம் பண்ணி பிறந்தான் அப்படின்னா இவளுக்குள்ள தன்னேற்றத்தை சொல்லணும். அதனால ஒருத்தீங்கிற சப்தத்தினால நிர்தேசம் பண்ணுகிறார்கள் இப்படின்னு அர்த்தம் பண்ணா வியாக்கியானம் நம்ம அப்படி அர்த்தம் சொல்ல வேணும். ஒருத்தி மகனாய் ஒருத்தி மகனாய்னா எல்லாம் நாமெல்லாம் நம்ம மாத்திரு கம்பத்தில் பிறக்கிறோம். ஏதோ ஒருத்திட்ட பிறக்கிறோம். சம்சாரிகள் சம்சார சேதனர்கள் எல்லாம் ஒருத்தி மகனாய் பிறக்கும். ஒருத்திக்கு மகனாக பிறக்கும் அப்படின்னா ஒருத்தி மகனாய்னா இந்த சரீர பாஜனம் எப்படி இவனுக்கு ஏற்பட்டது, சரீர பாஜத்துவம் எப்படி ஏற்பட்டது. பஞ்சாக்னி வித்யையில இது விசாரம் பண்ணப்பட்டது. பஞ்சாக்னி வித்யின்னு ஒரு வித்யா தியூ பர்ஜன்ய பிருத்திவி புருஷ யோசித்து அப்படின்னு அஞ்சு சரீரத்தை அஞ்சு விதமான இதுல வரணும். அப்ப எதேவ மனையவன் கம்பரிஸ்வத்தகிங்கிறது போறான். மூணாவது அத்தியாயத்துல ரெண்டாவது பாதத்துல விசாரம் பண்ணும். இங்கேருந்து ரம்மதி சம்பரிஸ்வத்தா கிருஷ்ண நிரூபணாபியாம் கிருதார்த்தையே அனுஷயவான் துஷ்டஸ்மதிபியாம் எதேவ மனையவன் சூத்தம். அனுஷயவான் அப்படிங்கிற சப்தத்துக்கு பாஷ்யக்காரர் முக்த சிஷ்டம் கர்மான சொர்க்கத்துக்கு போறான். சொர்க்கத்திற்குரிய இவனுடைய பேட்டரியில சார்ஜ் இருக்கிறவனும் சொர்க்க சுகங்களை அனுபவிக்கிறான். அனுபவிச்சிருக்கிற க்ஷீணே புண்ணே மத்தியலோகம் விஷந்தி கீழே விழப்போறான். அப்ப எப்படி வந்திருக்கான்னா முக்த சிஷ்டம் கர்மா முக்த கர்மா அது சில கர்மாக்கள் அனுபவிச்சாச்சு இன்னும் சிஷ்டம் இருக்கு அதுல பாக்கி இருக்கு கர்மாவில அதுக்காக திருப்பி பிறக்கான். இப்படி பிறக்கறச்சே எப்படி வரான் அப்படின்னு கேட்டார். அதுக்குதான் சொன்னார் தியூ முதல்ல ஆகாசத்துல வரான். ஆகாசத்தில் சேர்ந்து ஆகாசத்தில் ஜலபிந்துக்கள் வரும் அதோட பர்ஜன்யமா மழையோட வந்துடும். அது மாதிரி வந்து என்ன பண்ணா சசியங்களுக்குள்ள தானியங்களுக்குள்ள சேரும். அங்க என்ன கேள்வி கேட்டா இந்த தானியங்களை இடிக்கிறோம் புடைக்கிறோம் கொளுத்துறோம் என்னவோ காரியங்கள் பண்ணி தானே சாப்பிட்றோம். அப்ப இந்த அவத்தையெல்லாம் அந்த சேதன் தானியத்துல ஒட்டிருந்துக்க சேதன சம்பவிக்குமா அப்படின்னா அவனுக்கு ஒட்டான். காரணம் ஏன்னா அதுலயே பாஷிகா இருக்காங்க நம்ம சரீரத்தை எவ்வளவோ கிருமிகள்லாம் இருக்கு நம்ம அனுபவிக்கிற சுக துக்கங்கள் அதை அனுபவிக்காது ஒட்டுறதான இல்லை. அதனால அது மாதிரி இந்த தானியங்களோட சசியங்களோட ஒட்டி இருக்க ஜீவனுக்கு தத்கதமான தோஷங்கள்லாம் ஒட்டலாம். அவனா அந்த தானியங்களை கொண்டு வந்து அன்னமாக்கி புருஷன் சாப்பிட்றான்.
புருஷனுடைய சரீரத்துல அந்த அன்னமானது ரத்தமாவது ரசமாவது மாம்சமாவது மஜ்ஜையாவது ரேதசா இப்படி இந்த பரிணாமம் தடையும். இந்த ரேதஸ் ஆகிறதுக்கு அண்ணன் சாப்பிட்ட அண்ணன் ரேதஸ் ஆகிறதுக்கு 2 மாசம் ஆகும். இந்த 2 மாசம் ஆன ரேதஸ் ஸ்திரீ சரீரத்துக்குள்ள நுழையிறது. ஸ்திரீ சரீரத்துக்குள்ள நுழைஞ்சோடனே உத்புதம் கலலம் பிண்டம் இப்படின்னு அந்த ஒரு அவஸ்தை. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு அவஸ்தையாகி 10 மாசம் கழிச்சு பார்க்கலாம். 10 மாசத்துல இவனுக்கு 4வது மாசம் ஆனால் ஹிருதயம் உண்டாது. ஒவ்வொரு மாசங்களும் ஒவ்வொன்னொன்னும் வளர்ச்சி உண்டாது. உண்டாகி முழு குழந்தையா 10 மாசத்துல பிறக்கிறோம். அதனால தான் பிறக்கறச்சே 1 வயசு. பிதர் கர்ப்பத்துல 2 மாசமும் மாத்திர கர்ப்பத்துல 10 மாசமும் இருந்து பிறக்கிறோம். அதனால்தான் பிராமணனுக்கு கர்ப்பாஷ்டமே பிராமணம் உபநீதா தமத்யாப ஏத்தல். கர்ப்பாஷ்டம்னா இவனுக்கு என்னைக்கு ரேத்தஸ் உண்டாச்சோ இவன் பிறக்கிறதுக்கான ரேத்தஸ் உண்டாச்சோ அதுலேருந்து 8வது வயசுல உபநயனம் பண்ணணும். அதனால 7 வயசுல உபநயனம் பண்ணணும்னு வச்சேன். பிறந்ததுலேருந்து 7 வயசுல உபநயனம் பண்றதுக்கு காரணம் இப்படி ஸ்ருதி அப்படி சொல்லுது. தர்பாஷ்டமே பிராமணம் உபநீதா தம் அத்தியாபை ஏத்துக்கு. இப்படி ஒருத்தியோட கர்ப்பத்துல இருந்து பிறந்தானோ இல்லையா, ஒருத்தி மகனாய் பிறந்து. இந்த ஒருத்தி மகனாய் பிறக்கிறதுங்கிறது லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை சேதனங்களுக்கும் சாமான்யமான விசேஷம். அப்ப அது பிறவியோட சேர்ந்ததா அப்படின்னு கேட்டா அது பிறவியோட சேர்ந்ததல்ல. இப்ப எது பிறவி அப்படின்னா, அன்றனான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன். அன்றனான் பிறந்திலேன் மாத்திர கர்ப்பத்திலேருந்து வந்த நாள் பிறவி அல்ல. சதாச்சாரியன் ஆசிரியிச்சு ஞான சம்பாதனம் பண்ண நாள் இருக்க அதுதான் பிறவி. அதனாலதான் பிராமணனுக்குதான் திஜன்னு பேர். ஏன் திஜன்னு பேர்னா 2 ஜென்மம் உனக்கு. இருபிறப்பாளன் பார்ப்பனன்னு திட்டுறான் இல்லையோ, பார்ப்புங்கிற சப்தத்துக்கு கோழி குஞ்சுன்னு அர்த்தம். கோழி கோழி குஞ்சு முட்டையின் ஆகாரத்தில் ஒரு தடவை வெள்ளை வந்து விடுவோம். அதுக்கப்புறம் உறஞ்சி குஞ்சு பொறிச்சு குஞ்சாது. அப்போ 2 பேரை பிறகு பறவை எடுக்கலாம். அதனால பறவை எடுக்கலாம் துஜன்னு பேர். இதே மாதிரி பிராமணனுக்கு துஜன்னு பேர். பிறக்கிறச்சே மாதிரி கிருப்பத்திலேருந்து எல்லாரும் பிறக்கிற மாதிரி சாமான்யமாக பிறக்கிறான். அப்போ பிறந்ததுனால பிராமணன் ஆயிட மாட்டான். அவனுக்கு பிரம்ம பந்துன்னு பேர். அவன் எப்போ பிராமணன் ஆகிறான், பின்னாடி சம்ஸ்காரத்தினால உபநயன சம்ஸ்காரத்தினால பிராமணன் ஆகிறான். அப்போ 2வது பிறவி. இந்த உபநயன சம்ஸ்காரம் என்னதுக்கு அப்படின்னா, உபநயதீதி உபநயனம். உபநயனம்னா இவனை அழைச்சிட்டு போகணும். ஆச்சாரியர் இடத்துல அழைச்சிட்டு போய் இப்போ வித்யாபியாசத்தை கொண்டு போய் விடணும். இவனுக்கு 3வது கண்ணான ஞானத்தை உண்டாக்கி கொடுக்கணும். அதுதான் இந்த சம்ஸ்கார கர்மாவுக்கு உபநயனம்னு பேர் வச்சான். அப்போ ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில். இப்போ ஓரிரவு அப்படிங்கிறச்சு எப்படி இவளுக்கு அத்விதீயன்னு சொன்னோமோ, இந்த ராத்திரியும் அத்விதீயமான ராத்திரி. ஆனால் கண்ணன் அவதாரம் பண்ண ராத்திரி, ராமன் சயனிச்சுட்டு வந்த ராத்திரி, குஷிக சுத்தமுனி வச்சவ லாலிதாபியாம் அப்படின்னு காமிச்ச வால்மீகி ராமாயணத்தில், திருணச்சயனே அனுச்சிதே சபோஷிதாபியாம், அது வெறும் தர்மபுள்ள போட்டு படுத்திருந்தா ராமலக்ஷ்மணன். அந்த ராத்திரியில விஸ்வாமத்தனை வாங்கின அந்த ராத்திரியில விபாவசா விபாவரி சந்திக்கு ராத்திரி பரம சுகமா போச்சு அந்த விஸ்வாமத்த ரிஷிக்கு. ஏகாந்தமா பெருமாளுடைய சயன சேவை சேவைக்கு பாக்கியம் கிடைச்சு. அப்படின்னா அவன் அத்விதீயமான ராத்திரி அப்படின்னு எம்பெருமான் இந்த ராத்திரியில வந்து இந்த சம்சாரத்துல வந்து அவதாரம் பண்ணானே. தந்தைகாலில் தாளவிழ நள்ளிரக்கன் வந்து தோன்றி இருட்டு எல்லாருக்கும், நான் இருட்டாக இருந்தால் அவருக்கு கவலைப்படுவாள் துக்கப்படுவாள். ஆனால் ஆழ்வார் அப்படி சொல்லலை, நல்லிருட்டுன்னு நல்ல இருட்டுன்னு. இருட்டுக்கு நன்மை என்னன்னா கண்ணன் அவதாரம் பண்ணது நன்மை. கண்ணன் அவதாரம் பண்ண காரியம் அவதாரம் பண்ண காலத்தை கொண்டாடுகிறார். ஏன்னா சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசான தசரதன் கொண்டாடினான் அந்த மாசத்தை. அதே மாதிரி இங்கே ஆழ்வார் கண்ணன் அவதாரம் பண்ண அந்த ராத்திரியை கொண்டாடுகிறார் நல்லிருட்டு நல்ல இருட்டு அப்படின்னு. இருட்டில் பிறந்தது என்னதுக்காகனா நம்மளோட இருட்டை போக்குறதுக்காக வந்து பிறந்தான். அதனால அத்விதீயமான ராத்திரி. அத்விதீயமானா இந்த நாள் மாதிரி இன்னொரு நாள் கிடையாது. சௌக்கியாவகசிய பவனாத்மக நீயமான ராமாய ராமாங்குலியக தரிசன வாசரம் அப்படின்னா போஜ சம்பூலம் ஹனுமான் கொண்டு போய் சீதைக்கு அந்த மோதிரத்தை கொடுக்குறான். இந்த மோதிரத்தை பார்த்த சீதைக்கு எப்படி இருந்தது அன்னைக்கு, அந்த மோதிரத்தை கையில் வாங்கி பார்க்குறான். அது எப்படி இருந்ததுன்னா, கலாம் சதமப்பி புபிநைவ பேஜே பாணி கிரகோத்சவ தினம் ஜனகாத்மஜாயாகான். இந்த இன்னைக்கு அடைஞ்ச சந்தோஷத்தில்
நூத்துல ஒரு பங்கு சந்தோஷம் கூட அன்னைக்கு இல்ல. என்னைக்கு பாணிகிரகோத்சவ தினம் ஜனகாத்மஜாயா, அன்னைக்கு ராமனை கைப்பிடிச்ச நாள்ல அடைஞ்ச சந்தோஷம் இருக்கே, அத மாதிரி 100 மடங்கு சந்தோஷத்தை அடைஞ்சான். எப்ப சௌக்கியாவகசிய பவனாத்மஜ நீயமான ராமாங்குலீயக தரிசன வாசனாபிகி, ராமனுடைய மோதிரத்தை பார்த்த நாள் இருக்க, அந்த நாள் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தது சீதைக்குன்னா, கல்யாணம் பண்ணிடுறத விட 100 மடங்கு சந்தோஷத்தை கொடுத்ததுன்னு காமிச்சான். அப்ப அத்விதீயமான ராத்திரி அப்படின்னு சொன்ன ஓரிரவு. சரி, நமக்கு ஓரிரவுங்கிற சப்தம் சொல்லணும். நமக்கு ஓரிரவு தான் இந்த சம்சாரம். காலராத்திரின்னு தானே சொல்றோம், சம்சாரம் ஆகிற காலராத்திரியிலே இந்த இரவு என்ன பண்ணும், வெளிச்சத்தெல்லாம் மறைக்கும். அதான இரவின் பேரு யானிஷா சர்வபூதானாம் எஸ்யான் ஜாகிரதி சம்யமி எஸ்யாம் ஜாகிரதி பூதானி சாமிஷா பஷ்யதோமுனே. நமக்கும் இருட்டு உண்டு பகல் உண்டு, ஞானிகளுக்கும் இருட்டு உண்டு பகல் உண்டு. நமக்கு எது இருட்டோ ஞானிக்கு அது பகல், நமக்கு எது பகலோ ஞானிக்கு அது இருட்டு. அப்படின்னா நம்மளாம் ஞானி எல்லாம் பகல்ல தூங்குறோம், நம்மளா ராத்திரி தூங்குறோம், அர்த்தமா? ஒரு அர்த்தம் இல்லை. அப்ப லௌகிகமான லோகாயத்தமான விஷயத்துல நமக்கு எல்லாம் பகல், ஈஸ்வர விஷயத்துல நமக்கு இருட்டு. ஞானிகளுக்கு ஈஸ்வர விஷயம் பகல், லோகாயத்தமான விஷயம் இருக்கு. சானிஷா பஷ்யதோமுனே, இப்படி அத்விதீயமாய் அஜானத்தையே கொடுக்கக்கூடியதான சம்சாரம்னு அர்த்தம். ஒருத்தி மகனாய் பிறந்து, ஒருத்தி மகனாய் பிறந்து, ஒருத்தி அத்விதீயன்னு சொன்னா மகனாய்ங்கிற சப்தத்துக்கு குமரன்கிற சப்தார்த்தம், பிறந்தன்னைக்கே சொன்ன வார்த்தையை கேட்டான்னு அர்த்தம். உபசம்வர சர்வாத்மன்னு அதோ ரூபம் அலௌகிகம் அப்படின்னு பிரார்த்தித்தோம்னா தன்னுடைய பிராகிருதமான சிறுமேனியை காமிச்சோம். மகன்கிற சப்தத்து பிறந்து அப்படின்னா அஜாயமானஹா பகுதா விஜா விஜாயத்தே, பிறப்பு இல்லாதவன் பிறக்கிறான், எதுக்காக? நான் பிறவாமைக்காக அவன் பிறந்தான் அப்படின்னு காமிச்சான். அப்ப நம்மளுடைய அஜ்ஞானம் என்ன பண்ணித்த, அவனை பிறக்கும்படியாக பண்ணித்து. நம்ம போல கர்ம பரவசரன்னைக்கே தன்னுடைய சுயேட்சையினாலே பிறந்து, சாணையில் இட்ட மாணிக்கம் போலே, நாமெல்லாம் பிறக்க பிறக்க வங்கி போறோம், அவனுக்கு சாணையிலிட்ட மாணிக்கம் போல பிரகாசிக்கலாம் பிறக்க பிறக்க. சபு ஸ்ரேயான் பவதி ஜாயமானஹான்னு ஸ்ருதி. இப்படி பிறந்துன்னு அர்த்தம் பண்ணார். இப்ப நமக்கு விஷயமா சேதன விஷயமா சொல்லச்சு, ஒருத்தி மகனாய் பிறந்துன்னா ஒரு மாத்திர கர்ப்பத்துல பிறந்துன்னு அர்த்தம். கர்மவசாத்து பிறந்து, எங்க பிறக்கிறோம், ஓரிரவில் ஒருத்தி மகனாய் பிறந்து. இந்த சம்சாரி சம்சாரத்துல இந்த அஜ்ஞானத்தையே கொடுக்கக்கூடியது அஜ்ஞான திமிரம், திமிரம்னா இருட்டு, அஜ்ஞான திமிரம் உடையதான சம்சாரத்துல ஒருத்தி மகனா பிறக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஒருத்து மகனாய் வளர ஒழித்து இருக்கட்டும், ஒருத்தி மகனாய் வளர. ஒருத்தி மகனாய் அப்படின்னா ஆச்சாரிய இடத்துல ஆசிரியிக்கிறது, ஆச்சாரிய ஆசிரியன்னு சொல்லப்பட்டது. அந்த ஒருத்தி இங்க ரெண்டு ஒருத்தி உபயோகப்படுத்த, ஒருத்திங்கிற முதல் சப்தத்துக்கு ஏதோ சாமான்யமான ஜனகம், சாமான்யமான பிறப்பு, ஏதோ அம்மா வயத்துல பிறக்கிறோம் அது சாமான்யமான பிறப்பு. இங்க ரெண்டாவது ஒருத்தி இருக்கே அத்விதீயமான ஆச்சாரியன், ஒருத்தி ஒரு சாமான்யமான மாத்திரு கர்ப்பத்துல பிறக்கிறத விட எது சிரேஷ்டம்னா ஒரு ஆச்சாரியன் இடத்துல வளர்றது இப்ப சிரேஷ்டம். ஒழித்து வளர, ஒழித்து அப்படின்னா மறைந்து தான், அஜ்ஞானத்தினால்தான், இந்த அஜ்ஞானத்தை போக்கிக்கிறதுக்காக தான் நாம் போய் எம்பெருமான ஆச்சாரியனை ஆசிரியிக்கிறது. அதனால ஒழித்துங்கிற சப்தம் அப்படி சொல்லும், இல்லையா ஒழித்துங்கிற சப்தம் அந்தர்யாமியான எம்பெருமானு சொல்லும். ஒழித்து வளர அப்படின்னா இவனுக்கு தெரியாம இருக்கானோ இல்லையா, ஆத்மான மந்தரோயமேதி எம் ஆத்மா நவேதா அப்படின்னு உபநிஷத்து, இந்த ஆத்மாவாலே அறியப்படாதவனாக இருக்கான். ஒழித்து வளரன்னா அந்தர்யாமி படும் பாடுறே, இது அந்தர்யாமி உள்ள இருக்கிறான் இல்லையா, அவன் ஒழித்து வளர்றான். இதனாலதான் இங்க அவன் ஒருத்தனுடைய ஒவ்வொருடைய ஹிருதயத்துல அவனுக்கு தெரியாம இருக்கிறான்னா ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒழிச்சுன்னு வந்தான். வாமனாவதாரம் பண்ணா தன்னுடைய பரத்துவத்தை ஒழிச்சுன்னு வந்தான், தன்னுடைய ஸ்திரீத்த லிங்கத்தை ராட்டி விசித்தத்துல மறைச்சுன்னு வந்தான், ஒழித்துன்னு வந்தான். விசமாவதாரத்துல ஸ்தம்பத்துல ஒழிஞ்சிருந்து வந்தான். தம்பைக்கு மத்தியம் அருணாவி ஹரீஷ நூனம் திரைலோக்கிய மேற்பதகிலம் நரசிம்மகத்துவம்னா வரதா பிச்சா ராகவ சிம்மனா வந்தான். சிம்ம விக்ராந்த காவினம்னு சொன்னா
பின்னாடி நானே சிம்மம்னு காமிச்ச தவப்பிரசாதா மிருசும்ன வீர ஸ்ரீயாஞ்ச ராஜ்யஞ்ச சமபாப்னியாமியம் அப்படின்னு சுக்ரீவன் சரணாகதி பண்றச்சே பெருமாள் நிருசும்னா ராமன் அனுபவிச்சான். அதே பின்னாடி அங்குல்யக்ரேன தாமன்யா நிச்சன ஹரிகணேஸ்வரன் தான் ரிசமனா இருந்தபடியே பெருமாளே ஒத்துணும். ஆத்மா மனுஷம் மண்ணியேன்னு சொன்னவன் நான் ரிசமன்றத ஒத்துணும். அப்ப அங்கெல்லாம் ஒழிச்சு வந்தது ராகவ சரீரத்தை ஒழிச்சு வந்தோம், கிருஷ்ண சரீரத்தை ஒழிச்சு வந்தோம், கிருஷ்ண சிம்மனா வந்தோம். ஸ்ரீயோன் என்று இளஞ்சிந்தத்தை ஹிழல் கண்டாய் சிறுமையின் வார்த்தையே மாவளிட சென்றுகள் அப்படின்னு சொன்னாலே ஒழித்து வளர அப்படிங்கிற சப்தம் இந்த எம்பெருமான் பண்ண லீலையை சொல்லும். இல்லை ஒழித்து வளர அப்படின்னா நம்முடைய அஜ்ஞானங்கள்லாம் மறையும்படியாக வளர ஞான விருத்தி பண்ண. பொறுத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் பொறுத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கில அனாகி தாந்தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்த கஞ்சன் வயத்தில் தரிக்கலாம் அப்படின்னா இப்படி நமக்கு ஞானம் உண்டாகிறத தரிக்கிறதுனா பரிபந்தினஹான்னு ஒரு பிரமாணம். நாம் எந்த தேவதைகளை ஆராதிக்கிறோமோ அந்த தேவதைகளே நமக்கு விரோதிகள். ஏன்னா அந்த தேவதைகள் என்ன துத்தசாக பரிபந்தினாக நம்ம போய் எம்பெருமான் ஆசிரியச்சிட்டோம் அப்படின்னா அந்த தேவதைகள்லாம் நமக்கு விரோதியாக பெறும். இதனால சொல்லும் நம்மள ராஜ்யம் பண்ணிருந்த தேவதைகள்லாம் இந்திராதிகள்லாம் எம்பெருமான் ஆசிரியச்ச மாத்திரத்திலேயே நமக்கு விரோதியாக போயிட்டாயே. என்ன காரணம் அப்படின்னா சம்சார நியூனதா மீதாக துதசாக பரிபந்தினா. ஏன்னா இவன் எம்பெருமான போய் ஆசிரியச்சிட்டான்னா இவன் திரும்ப பறக்க போதில்லை, மோட்சத்துக்கு போயிடுவான். அப்ப இவன் பிறந்தானா யாகம் பண்ண போறான், நமக்கு ஆகுதி கொடுக்க போறான், நமக்கு சாப்பாடு இவன் ஆகுதி கொடுத்தாதான். அப்ப இவன் மோட்சத்துக்கு போயிட்டா நமக்கு யார் ஆகுதி கொடுக்க போறா, யார் நமக்கு சாப்பாடு போட போறா? அதனால எவனாவது ஒருத்தன் பெருமாளை சேவிக்கிறேன்னு வந்தான்னா அதுக்கு முதல் தடை தேவதைகள்லாம் போயிருப்போம், அனுகிரகம் பண்ண மாட்டான், தடையான பல்லாரும். சம்சார நியூனதா பீதாக திருஷாக பரிபந்தினஹா நமக்கு முதல் விரோதியாரு. நாம் எந்த தேவதைகளை கர்மாக்களால் ஆராதிக்கிறோமோ அந்த தேவதைகள் தான் முதல் விரோதி தான் தேசம். ஒரு பிரமாணம் அகங்காரிகளை ஏற்படுத்தி இருக்கிறான். சேர்ந்து இந்த ஆத்ம வஸ்துவை சமர்ப்பிக்கிறோங்கிற சமர்த்தி பொறாமையால எதை போய் தடுக்கிறது? நமக்கு அஜ்ஞான மமக்காரங்கள், அகங்கார மமக்காரங்கள் நம்மளை எம்பெருமான ஆசிரியக்க விடாம தடுக்கிறது. அதுதான் தரிக்கலானாகி அகல்யா உத்தராந்தத்துல பார்த்தோம் புறக்காரியம் இதன் திருத்தம்னா அகல்யை போய் அகல்யா உத்தராந்தம் தெரியும். அப்ப தேவரிடம் சொன்னா இந்திரன் சொன்னா சுரகாரியம் இதம் கிருதம், தேவர்களுக்காக இந்த காரியத்தை பண்ணேன். அந்த ரிஷிக்கு அவ்வளவு தப்பஸ் இருக்கும்போது அடுத்த இந்திரனுக்கு வந்துட்டா என்ன பண்றது? பயந்து என்ன பண்ணான்? சுரகாரியார்த்தமா அவர் அந்த அவருக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தி அவருடைய தப்போ பலத்தை குறைச்சார். இப்படி தேவதைகள்லாம் பரிபந்திகள், பரிபந்தான விரோதிகள்லாம் ஒழுத்து வளர தரிக்கலானாகி அதை தரிக்க மாட்டாதே மேலே. எப்படி கம்சனுக்கு கண்ணன் அவந்த அவதாரம் பண்ணது தரிக்க முடியல, அதனாலதான் ஒரே ராத்திரியில இங்கிருந்து வந்தான். அங்க ஒரு ஆய்குளம் புக்கதும் வேண்டி தேவதக்க விருந்து புதந்ததும் வீங்குருள்வாய் பூண்டு அந்த அன்னை குழம்ப போய் அங்கோர் ஆய்குளம் புக்கதும் அப்படின்னு கிருஷ்ணன் அவதாரம் பண்ணதுல இருந்து திருவாய்ப்பாடி வந்தவர்கள் சரித்திரத்தை ஒரே வரையில சொல்லிட்டு போயிட்டார். எதுக்கு வந்து அவதாரம் பண்ணார்? வேண்டி தேவதக்க வந்து பிறந்ததும். அப்படி அவதாரம் பண்ணோன்னு வீங்குருள்வாய் பூண்டு அங்கோர் அன்னை ஆய் அம்மா குழம்ப போய் அன்னை குழம்ப போய் அம்மா பார்த்து குழம்புறான். ஐயோ இப்படிப்பட்ட ரூபத்தோட வந்திருக்கிறே உபசம்ஹர சபாத்மன்னு பிரார்த்திச்சான். அன்னை குழம்ப போய் அங்கோர் ஆய்குளம் புக்கதும் ஒரே ராத்திரியில திருவாய்ப்பாடிக்கு வந்து சேர்ந்தான் கண்ணன் காண்கிறாள். தரிக்கிலானி தரிக்கிலான் இப்படி எம்பெருமான் தரிக்கிற எம்பெருமானுடைய சமிருத்தியும் பகவத் சமிருத்தியும் பாகவத சமிருத்தியும் தரிக்க மாட்டானையாலே நாய்க்கு நாய்க்குடலுக்கு நறுனை தங்காதா போலே வியாக்கியானத்தை காமிச்சான். நல்ல நெய் குத்தி பண்ணி போட்டா நாய் சாப்பிடாது, அதுக்கு அதுக்கு போக்கியமா இருக்காது. அது மாதிரி கிருஷ்ண சமிருத்தியை தரிக்க மாட்டாமையாலே, பகவத் சமிருத்தியை தரிக்க மாட்டாமையாலே, பாகவத சமிருத்தியை தரிக்க மாட்டாமையால் இதுதான் நம்மளுடைய அகங்கார உமகாரங்கள். என்ன பண்றது? நாம் கோவிலுக்கு போவோம்னு நினைச்சா கூட பெருமாள் சேவிக்கலாம் நினைச்சா கூட இந்த ரெண்டாவது எங்க ஓடி போறாருன்னு நினைக்க வச்சிருக்கோம். நாம் தான் எங்க போறோம், ரங்கநாதர் தான் எங்க போறேன்,
அப்படியே நினைக்கிறது தரிக்கலா நாகி நம்மளுடைய சமர்த்தியை பொறாத அகங்காரம் அமகாரம் எழுத்து. அதனால காந்தி நமக்கு அது என்ன அனர்த்தாவா? தாந்திங்கு நினைந்த தாந்திங்கு நினைந்தோம்னா கம்சன் என்னமோ கண்ணனுக்கு கஞ்சன் கருப்பொன்று நன்மே கருணர சென்மகிப்பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோர் வார்த்தையும் உண்டு. கண்ணன் கண்ணன் விஷயத்துல தீங்கு நினைத்தான் நம்ம சொல்றதுக்கு வாக்கியங்கள் உண்டு. ஆனா வாஸ்தவம் பார்த்தா கண்ணன் கஞ்சன் வந்து தனக்கே தான் தீங்கு நினைச்சிருந்தான். இது எப்படி தெரியுதுன்னா ராவண காலச்சோதித்தகான வான்மை. இவன் அன்னைக்கு சொன்னா தூதோன வத்தியகான்னு சொன்ன தூதனை கொல்லப்படாதுன்னு சொன்ன விவேசன வார்த்தை ஏத்த ராவணன் பிரதீகத்தான் தாசரதாய வைத்தியின்னு சொன்ன வார்த்தையை ஏத்துக்கல. ஏன் அன்னைக்கு சொன்னதை ஏத்துதான் இன்னைக்கு சொன்னதை ஏத்துக்கல அப்படின்னா காலச்சோதித்தகா இவன் எந்த மிருத்யு தேவதையை கொண்டு வந்து நிறுத்தினானோ சதவை பிடித்தானோ அந்த அந்த மிருத்யு தேவதை இப்ப கவிதை பிடிச்சிருக்கவன. அதனால அவனுக்கு புத்தி பேதலிச்சு போயிடுச்சு. விபீஷணன் சொன்னதை கேட்டிருந்தான் ராமாயணமே வந்திருக்கான். அவன் கேட்கல. அவன் விநாசகாலே விபரீத புத்தி அதான் காமிச்சு. ஆக தாங்கு தாந்தீங்கு நினைந்த கருத்தை அப்படி தீங்கு நினைக்கிறதாக கருத்து அபிப்பிராயம் நாம் ராமன் நலிய போறேங்கிற அபிப்பிராயம் இருந்தது. இப்ப பெருமான் என்ன பண்ணார் இந்த அபிப்பிராயத்தை மாத்தினார். சம்ஹாரம் பண்ணல அபிப்பிராயத்தை மாத்தினார். அதுக்கு அதுக்கு பிராசங்கிகமா சம்ஹாரம் ஏற்பட்டது. ராவண மதம் உத்தேசம் இல்லை. ராவணனுக்கு இருந்ததான அபிப்பிராயத்தையும் துரபிமானத்தையும் போக்கணும். அவனுடைய துரபிமானம் எப்படி இருந்தது? பிதா பஜ்ஜேயம் அப்பேபி நான் அமேயம் கசிச்சுட்டு ஏஷமே தன் சகஜோ தோஷா சுவாவோ துரதிக்கிரமஹான்னு இருந்தது. என்ன ரெண்டா வெட்டி போட்டா கூட யாரையும் சேவிக்க மாட்டேன்னு இருந்த அபிப்பிராயத்தை மாத்தணும். இந்த அபிப்பிராயத்தை மாத்திரத்துக்காக தன்னுடைய பராக்கிரமத்துக்காக வச்சு தச்சானுஜானாகிரநாதிதஸ்தம் பிரதிஷ்ய ராத்திரி ஜனராஜலங்கானம் போடா போயிட்டு வான் காமிச்சர் ஒரு நிராயுத பணியாக்கி போயிட்டு வான் அமிச்சர். அப்படி போய் அவனுக்கு அபிமானம் போச்சு. ஆனால் கர்வம் உடல் அபிமானம் ஐயோ நம்ம அவன் வந்திருக்கவன் தம்மன்னே ராகவம் வீரம் நாராயண மனாமயம்னு சொன்னான். வந்தவன் நாமன்னு தெரியும் நாராயணன் சர்வேஸ்வரன் தெரியும். ஆனால் என்னுடைய சுவாவம் எது நான் சண்டை போடுவேன். நான் அமேயம் கசிச்சது திதா வஜ்ஜேயம் அப்பி அப்பின்னு என்ன ரெண்டா வெட்டி போட்டா கூட யாரையும் சேவிக்க மாட்டேன். ஆனால் மனங்களை ராவணன் ஆழ்வாரம் சொன்னான். வணக்கம்னா என்னன்னு தெரியாதோ தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்துன்னு ஒரு அர்த்தம். நாம் என்னமோ அடுத்தவனுக்கு ஹிம்சை பண்றதா நினைச்சிருந்தா ஆனா பண்ணது என்னமோ தனக்கு ஹிம்சம். அப்ப தாங்கிற சத்தை தனியாக்கிட்டு தீங்கு நினைந்தன்னு ஒரு அர்த்தம் சொல்றோம். இப்ப தான் தீங்கு நினைந்தன்னு சேர்த்து சொல்றோம். தனக்கு அனர்த்தாவகமான அர்த்தம் தனக்கு அனர்த்தாவகமான கருத்து என்ன? நான் சுதந்திரன், நான் நிதீஸ்வரன், எனக்கு தேகமே ஆத்மாங்கிற கருத்து. இந்த கருத்தை பிழப்பித்து இத போக்கி கஞ்சன் கஞ்சன்னா கம்சன் அர்த்தம். அப்ப கம்சனுடைய இந்த கருத்தை பிழப்பித்து சர்வேஸ்வரன் காமிச்சான். கஞ்சன் குஞ்சி விழுத்தடித்த பிறான ராழ்வன். இங்க கஞ்சன்கிறது யாரு அப்படின்னா நாமெல்லாம் கஞ்சன். கஞ்சத்தனம் சொன்னோம் இல்லையா கிருபணத்தம். ஏன்னா கஞ்சத்தனம்னா என்ன? அடுத்தவனுக்கு ஒன்று கொடுக்காம இருக்கிறது தானே கஞ்சன் சொல்ல போறோம். அப்ப அடுத்தவனோட வஸ்துவா இருந்தா நம்ம பிடுங்கி வச்சுக்கிறது தானே கஞ்சத்தனம்னு சொல்ல போறோம். அப்ப இன்னொருத்தவனோட வஸ்துவா இருக்கக்கூடிய ஆத்மாவும் நம்ம பிடுங்கி வச்சிருக்கோம். சிந்தேன கிருதம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினா பிடுங்கி வச்சிருந்ததோடு இல்லாம அடுத்தவனுடைய வஸ்துவும் தெரிஞ்சாலும் இது என்ன சேர்ந்ததுன்னு திமிர பண்ணக்கூடிய அகங்காரம் என்றது. அதனால கஞ்சன்கிற கர்த்தம் நாம எல்லாம் சொல்லுவோம். அஜ்ஞானிகளால நாம் அர்த்தம் கஞ்சன் வயிற்றில் நறுப்பெண்ணன் என்ற நெடுமாலு வயிற்றில் நறுப்பெண்ணன் என்ற நெடுமாலு ஹிருதயத்தில் இருக்கான்னு இத்தனை சொன்னேன். மாரிமலை பழஞ்சில்ல இப்ப என்ன வயத்துல இருக்கான்னு சொல்ற அப்படின்னா நாம வயத்துல இருக்கேன்னு தன்ன நம்புறோம்னு சொல்லிடுவோம். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணியினாம் தேகமாசிரிதா பிராணாபான சமாயுத்தா பச்சாம் என்னம் சதுர்விதம் என்றால் நீ என்னமோ சாப்பிட்ற சௌக்கியமா இருக்குன்னு நினைச்சிருந்துருக்க இதெல்லாம் சக்தியா உன்னை சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள்லாம் ஜெரிக்க பண்றவன் யாரும் தெரியும் இல்லையோ நான் வைஸ்வானராக்னியா இருக்கேன் வயசுல ஜாடராக்னியா இருக்கேன். நான் உள்ளக்கூட அக்னியா இல்லை அப்படின்னா நீ சாப்பிட்டு என்ன பிரயோஜனம் டைஜஸ்ட் ஆகாது. அப்ப நான் இருக்கிறதுனால தான் உன்னுடைய சரீரமே இயங்கிறது தானே.
கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே, வயிற்றில் நெருப்பு. அப்ப ஜாடராக்னியா இருக்கான், அந்த ஜாடராக்னியா இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வைஸ்வானர புருஷன் இருக்கு. இந்த வைஸ்வானர புருஷனை எப்படி உபாசிக்கணும் அப்படின்னு ஒரு விசாரம் வந்தது. எந்த சத்தியா பௌருஷி உடிலா சாப்சரா ஆஷதா சித்தே ஹைதே மகாஷாரா மகாஸ்ரோத்ரியாக சமேத்திய மீமா கும்சான் சக்கரே கோண ஆத்மா கிம் பிரம்மேதி சாந்தோக்கியத்தன். பஞ்சசாலாக்களான ரிஷிகள் அஞ்சு பேர் சேர்ந்துட்டார். இந்த வைஸ்வானர புருஷனை எப்படி உபாசிக்கணும், எங்க உபாசிக்கணும்னு கேள்வி. இந்த ரிஷி எல்லாம் என்ன பண்ணார், உத்தாலகோ ஹவை பகவன் தோயம் ஆருணிஹி. உத்தாலகர் அருணருடைய குமாரனான உத்தாலகர் இருக்கா, அவரிடத்துல போய் இந்த வைஸ்வானர வித்தியை கத்துக்கலாம்னு போனான். ஏற்கனவே அஞ்சு பேர் பிளஸ் அருணர் வந்து உத்தாலகத்தை போயிருக்கா, அவன் அஞ்சு பேர். அந்த உத்தாலகர் என்ன சொன்னார், உங்களுக்கு எதுல சந்தேகமோ எனக்கு அதுதான் சந்தேகம். அதனால நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அஸ்வபதருபை பகவன் தோயும் கேகையா. அப்ப அந்த தேசத்தை கேகைய தேசத்துல அஸ்வபதியின் ராஜா, அஸ்வபதி யாருன்னா கைகேயோட திருத்தாப்புனான். அவன் அந்த வைஸ்வானர புருஷனை உபாசனை பண்ணிடணும், அவனிடத்துல போவோம். இங்க இன்னொரு சூக்ஷ்மார்த்தம் காமிக்கிறான், பஞ்சசாலாக்கள் உத்தாலகர் ஆறு பேர், இவ ஆறு பேரும் பிராமணன். இந்த ஆறு பிராமணனும் ஆசிரியச்சது ஒரு க்ஷத்திரியன். அப்ப ஞான சம்பாதனம் பண்றதுக்கு ஜாதி வித்தியாசம் இல்லை. இது என்ன காமிச்சா, சம்பிரதாய பரிசுத்தின்னு ஒரு கிரந்தம் பண்ண வேதாந்த தேசிகள். அதுல கேட்ட உங்க ஆழ்வார் சூத்ரன், சூத்ரனா பிராமணனா இருக்கக்கூடிய தொண்டை மதுரவி ஆழ்வார் எப்படி ஆசிரியிச்சார், ஒரு சூத்ரனை போய் ஆசிரியிக்கலாமா அப்படின்னு கேட்டா, பிராப்தியம் ஞானம் பிராமணா க்ஷத்ரியாத்வா சூத்ராத நீச்சாதீக்ஷணம் ஸ்ரேயா என்கிற பிரமாணத்தாலும், மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடு என் நெஞ்சுல் இருத்தினான் இங்கு நின்கிறதாலும், மதுரவி பரம்பரையாலும் ஆழ்வார் ஆச்சாரியரானார் அப்படின்னு சொல்லி. ஞான சம்பாதனம் பண்ணணும் அப்படின்னா பிராமணன்ட்ட போ, பிராமணன் இல்லைன்னா க்ஷத்திரியன்ட்ட போ, க்ஷத்திரியன் இல்லைன்னா வைஷ்யன்ட்ட போ, வைஷ்யன் இல்லைன்னா சூத்திரன்ட்ட போ, சூத்திரன் இல்லைன்னா சண்டாளன்ட்ட போ. இது எந்த தெரியுதா, தர்ம வியாத துராதாராதி வருத்தான் தங்களாலே கண்டுகொள்வது அப்படின்னா, தர்ம வியாதம் துலாதனம் அப்படிங்கிற கதையெல்லாம் தெரிஞ்சு அந்த கௌஷிக முனிவர் போனார், அந்த பொக்கன்ற நினைத்தாரோ நினைத்தாய கௌஷிகா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கிற கதையெல்லாம் தெரியும். அப்ப அந்த ரிஷி போய் ஒரு மாம்ச கடை விற்கிறவன் இடத்துல போய் கேட்டான். அப்ப அது எவ்வளவு நீச்சமா இருக்கக்கூடிய ஜாதி, நாலு வர்ணத்தோட நீச்சமா இருந்தா கூட அவனிடத்துலயும் ஞான சம்பாதனம் பண்ணிக்கிறது தோஷம் இல்லை. விதுர நீதி ஆரம்பிக்கச்சே சூத்ரயோனா வகம் ஜாதா நதோகம் அத்து முத்சகா அப்படின்னு விதுரன் சொல்றான், நான் சூத்ர யோனியில பிறந்தவன், அதனால நான் வந்து சொல்லக்கூடாது, இருந்தாலும் தர்மத்தை கேட்டதுனால சொல்றேன்னு உபதேசம் பண்றான் விதுர நீதி. அப்ப இதனால ஞான பிரதானத்துக்கு ஞான சம்பாதனத்துக்கு ஜாதி தடை இல்லை. அது மேல பிராதுபாவ விஷயத்தாலும் எங்க ஆழ்வார் நாதமுனிகளுக்கு உபதேசம் பண்ணா நல்லா இருந்தார். ஆழ்வார் சூத்திரன் தானே சொல்றேன், எந்த ஆழ்வார சூத்திரன்னு சொன்னேன்னு கேட்டோம். ஏன்னா நாதமுனிகளுக்கு அவதாரம் பண்ண உபதேசிச்ச ஆழ்வார் காதிக்கும் உடையநங்கைக்கும் பிறந்த ஆழ்வார் உபதேசிச்சாரா, இல்ல வைகுண்டத்திலிருந்து திரும்பி வந்த ஆழ்வார் உபதேசம் பண்ணாரா? வைகுண்டத்துல வந்த ஆழ்வார் உபதேசம் பண்ணாதான் ஜாதி எங்கேன்னு வந்துருக்கு. அதனால சர்வதா ஜாதி கிடையாது, எங்க ஆழ்வாருக்கு பிராதுபாவ விஷயம் எடுத்தனால ஜாதியே கிடையாது. வைகுண்டத்துலேருந்து வந்து உபதேசம் பண்ணிட்டேன், இங்க அவதாரம் பண்ண காலத்துல போய் ஆசிரியச்சு உபதேசம் பண்ணார்னா காரிய உடையங்கைக்கு பிறந்த பிள்ளையா உபதேசம் பண்ணார்னா சூத்திர ஜாதின்னு சொல்லலாம். அதனால சர்வதா எங்க ஆழ்வார சூத்திர ஜாதின்னு சொல்லக்கூடாது. அதனால ஆசிரியர் ஆசிரியக்கிறது சுகரம் கர்த்தவியம்னு காமிச்சு சம்பிரதாயப்படுத்து ரொம்ப அழகான கிரந்தம். இந்த பஞ்சசாலாக்களான ரிஷிகள் போய் ஆசிரியிக்கிறா அந்த கேகய ராஜா, பஞ்சசாலாக்கள் பிளஸ் உத்தாரகர் ஆறு பேர் போய் ஆசிரியிக்கிறார். இந்த கேகய ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அந்த காலத்துல ஜனகன் பெரிய தர்ம பிரம்மவித்தார், எல்லாம் போற ரிஷிகள்லாம் ஜனகனுடைய சபைக்கு போராடத் தவிர யாரும் இங்க வர்றது கிடையாது. எல்லாம் ஜனகனை போய் ஆசிரியிக்கிறா, ஜனகன்ட்ட போய் ஞான சம்பாதனை பண்ணிட்டு இருக்கான், யாரும் இங்க வரலங்கிற குறை இருந்தது. அவன் சொன்னான், நமே ஸ்தேனஹா, என்னுடைய சபையர் என்னுடைய நாட்டில் வந்து திருடன் கிடையாது, சுயரினி கிடையாது, எல்லாம் சொல்லிட்டு வந்தான். அதனால நீங்கள் என்னுடைய நாட்டுக்கு வந்திருக்கேன், உங்களுக்கு வேண்டியதை உபதேசிக்கிறேன், ஆனால் ஒரு விஷயம், என்னுடைய திருமாளிகையில் என்னுடைய அரண்மனையில் ஒரு அஞ்சு நாள் என்னோட எனக்கு அதிதியாக தங்கி இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். ஏன்னா என்னுடைய அரண்மனைக்கு யாரும் வரமேட்டக்கிறா, எல்லாம் ஜனக சபைக்கே போயிருந்துக்கா, என்னுடைய சபையில் அஞ்சு நாள் தங்கணும்னு பிரார்த்திக்கிறான். சரி, இனி வா அஞ்சு நாள் தங்கினான், ராஜாவுடைய உபச்சாரங்கள்லாம் ஏற்றுட்டு இருந்தான். அப்போ ஒவ்வொருத்தரையா தனியாக கூப்பிட்டான்,
தனியாக கூப்பிட்டு நீ எப்படி உபாசிக்கிற நீ எப்படி உபாசிக்கிறன்னு கேட்டேன். ஒருத்தன் சொன்னா திவமேவ பகவோராஜன் வைஸ்வார புருஷன் ஆகாசம்னு உபதேசிக்க உபாசிக்கிறேன்னு சொன்னான். இன்னொருத்தர் சொன்னா அந்தரிக்ஷமேவ பகவோராஜன் இன்னொருத்தர் அந்தரிக்ஷமா உபாசிக்கிறேன்னு சொன்னான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தத்துவமா உபாசிச்சான். அப்போ சொன்னா எஸ் தாதேஷ மாத்திரம் அபிபிமானம் வைஸ்வானரம் உபாஸ்தே, நீங்க உபாசனம் பண்ண வைஸ்வானர புருஷனுக்கானே பிராதேச மாத்திரம் ஒரு ஒரு பாதியை தான் ஒரு அம்சம் வைஸ்வானர புருஷனுடைய ஒரு அம்சத்தை தான் நீங்க உபாசனம் பண்ணிருக்க. எப்படின்னா நாலு குருடம் சேர்ந்து யானையை பார்த்த கதை. ஒருத்தன் கால தடவி பார்த்துட்டு யானை வந்து தூண் மாதிரி இருக்கணும், ஒருத்தன் கால தடவி பார்த்துட்டு யானை மரம் மாதிரி இருக்கணும். அப்ப இவன் எல்லாரும் பார்த்த விஷயத்த சேர்த்து உபாசனம் பண்ணணும். அப்போ இப்போ சேர்த்து தந்தாங்கன்னா யானையோட முழு ரூபம் தெரியும். அது மாதிரி இங்கே வைஸ்வானர புருஷர்ல இவ அஞ்சு பேரும் தனித்தனியாக உபாசனம் பண்ண விஷயத்த சேர்த்து உபாசனம் பண்ணணும்னு உபதேசம் பண்ணான் அந்த ராஜன். சொல்லிட்டு எங்கே உபாசனம் பண்ணணும்னா உரையே வேதிகி லோமானி பரிகி, உன்னுடைய மார்பு இருக்கே மார்பு தான் அதுக்கு வேதி, அந்த உபாசனம் பண்ணுறதுக்கு வேதி. உன்னுடைய மயிர்களில் ஹோமங்கள்லாம் அதுக்கு தர்ப்பம். அந்த வைஸ்வானர புருஷன் ஜானராகினி ரூபமாக இருக்கான். அவனுக்கு எப்படி உட்கார சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்போ பரிசேச்சனமும் பண்ணி சாப்பிட்றோமே, இந்த பரிசேச்சனத்துக்கு தான் பிராணாக்னி ஹோத்திரம்னு பேர். இந்த பிராணாக்னி ஹோத்திர வித்தியை அவன் உபாசனம் உபதேசம் பண்ணான். அந்த கேகே ராஜா உபதேசம் பண்ணான். இதுக்கு ரிஷிச்சந்தசெல்லாம் உண்டு பிராணாக்னி ஹோத்திரத்துக்கு, ரிஷிச்சந்தசு உண்டு பரிசேச்சனத்துக்கு. பரிசே சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலலமின்னு உட்காரணும், கால ஈரக்காலோட தான் உட்காந்து சாப்பிடணும். ஏன் அப்படின்னு கேட்டா யார் அலம்பலையோ அவன் அனக்னனா இந்த வைஸ்வானர புருஷனா உட்கார வச்சான்னு காமிக்க. அனக்னனா வஸ்திரம் இல்லாம சாப்பிட உட்கார வச்சோன்னா அப்ப கால சாப்பிட்றதுக்கு முன்னாடி கால உலம்பிக்கிறது அப்படிங்கிறது அந்த வைஸ்வானர புருஷனுக்கு வஸ்திர சிரமம். இப்படி பரிசேச்சனம் பண்ணி இந்த பிராணாபுதியில சமர்ப்பிச்சா இந்த ஜானராஜினியான என் ஜானராஜினக்கூடிய வைஸ்வானர புருஷன் அந்த சக்திகளை பிரிச்சு கொடுத்தான். இந்த ஜானராஜினக்கூடிய வைஸ்வானர புருஷன் யாரு? இந்த வைஸ்வான புருஷன் அக்னியா இல்ல தேவதையா இல்ல ஜாதராஜ்னியா இல்ல பரமாத்மா அப்படின்னு நாலு சந்தேகம், நாலு விதமான சதுஷ்கோட்டிகமான சந்தேகம் அந்த அதிகரணத்தை வந்து. இது ஒன்னாவது அத்தியாயத்துல ரெண்டாவது பாதத்துல ஆறாவது அதிகரணம், கடைசி அதிகரணம் ரெண்டாவது பாதத்துல. இப்படி விசாரம் பண்ணிட்டு அந்த வைஸ்வான புருஷன் பரமாத்மா தான், இது பரமாத்மாவுடைய அடையாளம்னு ஸ்தாபிச்சார். இப்படி உபாசிக்காதவன் இப்படி பரிசேஷனம் பண்ணாம சாப்பிடா சாப்பிட்டவன் என்ன ஆவான் அப்படின்னா ஏதா அங்காராங்க போஹிய பஸ்மனி ஜுகியா தாத்திரே வதது அப்படின்னு. அங்கா ஒரு யாகம் பண்ணணும் ஹோமம் பண்ணணும்னா அக்னி நிறைய கொழுந்து விட்டு எரியுது. அந்த அக்னியெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு சாம்பல்ல நெய்யை குத்தினானா ஏதாவது பிரயோஜனம் உண்டோ? அது மாதிரிதான் இந்த வைஸ்வானர புருஷனை உபாசிக்காம சாப்பிட்டான்னா அந்த அன்னம் இருக்கே அவன் சோரனான் திருடுதான். தைர்தத்தான் அப்பிரதாய தேவியா யோகம் தே ஸ்தேனேவசா, அதனால நித்தியம் எப்படியா இருந்தாலும் பரிசேச்சனம் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படிங்கிற அனுட்டானத்தையும் அங்க காமிச்சுக்கிட்டோம். அங்க சொல்லிட்டு அங்க என்ன விசாரம் வருது, வைஸ்வானர புருஷன் பரமாத்மா அப்படின்னு சொல்லணும். அப்ப நாலு கோடிக்கு மூணு கோடி தள்ளிவிட்டார் பரமாத்மாங்கிற சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணுவார். அப்ப ஜெய்மினி ஒரு மதத்தை சொல்றோம், ஜெய்மினியோட அபிப்பிராயம் சாட்சாத் விரோதம் ஜெய்மினி சாட்சாதபி அவிரோதம் ஜெய்மினி. அக்னி வைஸ்வானர சப்தங்கள் லோகத்துல இந்தந்த சப்தங்களை சொல்றச்சே எப்படி சொன்னாங்க, வைஸ்வானர சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் சொன்னா வைஸ்வானர் ஏற்கனவே இந்திர பிராணாதிகரணம் வந்துடுது. இந்திர பிராணாதிகரணத்துல இந்திரன் சப்தம் சொன்னா இந்திரனே சரீரமாக உடைய பரமாத்மான்னு அர்த்தம் சொல்லிவிட்டோம். அதனால இங்க வைஸ்வானர புருஷன் சொன்னா வைஸ்வானரனே சரீரமாக உடைய பரமாத்மான்னு அர்த்தம் சொல்லணும். அப்படி சொல்ல வேண்டாம்னு ஜெய்மினியோட ஜெய்மினி என்ன சொன்னார், சாட்சாத்திய பிரவிரோதன் ஜெய்மினி, சப்தங்களுக்கெல்லாம் ரெண்டு விதமான விற்பத்தி உண்டு, ரெண்டு விதமான விருத்திகள் உண்டு, பரியவசான விருத்தி அபரியவசான விருத்தி. பரியவசான விருத்தினா இந்த சப்தம் இந்த பொருளை கொடுக்கட்டும், நம்ம அந்த சப்தத்தினுடைய பொருளை வரையறுத்தோம்னா அது அந்த பொருளோட நிற்கும். அபரியவசானம்னா இந்த சப்தம் எவ்வளவு தூரம் அர்த்தம் போகுதோ அவ்வளவு தூரம் போகட்டும்னா எல்லா சப்தங்களும் பரமாத்மாவோடும் போகும், எல்லா சப்தங்களும் பரமாத்மாவையே சொல்வோம். அப்ப அக்னி வைஸ்வானர சப்தங்கள், இந்த பூத திருத்தீயமா இருக்கக்கூடிய மூணாவது பூதமான அக்னியும் சொல்லும், சாட்சாத்தா பரமாத்மாவே சொல்லும், சாட்சாதபி அவிரோதம் ஜெய்மினி அப்படின்னு அந்த சூத்திரத்துல அக்னிங்கிற சப்தத்துக்கு அக்ரம் நயதி இது அக்னி மேல அழைச்சிட்டு போறவன் அர்த்தம் பண்ண ஐஸ்வானர விஸ்வேஷாம் நரானாம் நேதா, லோகத்துல இருக்கிற அத்தனை சேதனா சேதனங்களுக்கும் சுவாமி
அவனுக்கு வைஸ்வானரன் பேரு அப்படின்லாம் அந்த இடத்துல அந்த அதிகரணத்துல அர்த்தம் பண்ணும். அப்ப இந்த அக்னி ஜாடா அக்னியா இருக்க பயத்தில் இருக்கக்கூடிய அக்னியான வைஸ்வானர புருஷன் எப்படி இருக்கான், சாட்சாத் பரமாத்மாவே இருக்கான்னு அந்த சாட்சி. சரி, கஞ்சன் வயத்தில் நெருப்பண்ணன் என்ற நெடுமாலே அண்ணங்கிற சப்தத்துக்கு போலன்னு அர்த்தம். நெருப்பு போலே, நெருப்பு போலன்னா சொல்ல வேண்டாம், அப்ப நெருப்பு போலன்னு சொல்லக்கூடாதுன்னா அவர் என்ன பண்ணார், சாட்சாத்த பிரதிரோதம் ஜெய்மெழுகி சாட்சாத்த பரமாத்மாவே சொல்லலான்னு சொன்னார். அப்ப நெருப்பு போலன்னு சொல்லாம நெருப்பாவே நின்றான் அர்த்தம். அதுதான் சொன்னேன், நெருப்பண்ணன் என்ற நெடுமாலே. அப்ப நம்மளுடைய பாப்பங்களை போக்குறதுக்காக, அப்ப கஞ்சன் வையத்தில் நெருப்பண்ண நல்ல நடுமாலே அப்படின்னா நம்மளுடைய சேதனகதமான தோஷங்களை போக்குறதுக்காக நமக்குள்ள வந்து நிற்கிறோம். அதனாலதான் அவனுக்கு என்ன சொன்னார், நெடுமால் அப்படின்னு. நெடு அப்படின்னா நீண்டன்னு அர்த்தம், மால் அப்படிங்கிற சப்தத்துக்கு வியாமோகம் காதல் அர்த்தம். திருமால் பிராட்டி இடத்துல காதலுடையவன் அர்த்தம் சொன்னோம், இவன் நெடுமாலா இருக்கான். இந்த சேதன விஷயத்துல அவ்வளவு காதல், அத்தியத்த பிரியம் ஞானினம் லப்த்வா கதாசிதா வர்த்தயிஷ்யதி அப்படின்னு சொன்ன பாஷ்யகாரன், அதிப்பிரீதி இந்த சேதன விஷயத்துல. அதனால இவனுக்கு நெடுமால். அப்ப ஏன் நெடுமால்னா, இவனுடைய காதல் என்ன பண்ணிட்டுனா, இவன் இந்த எந்த சரீரத்துக்குள்ள எந்த ஆத்மாவுக்கு பக்கத்துல நிற்கிறானோ அவனை அனாதரிச்சாலும் அவனை ஆதரிக்கும்படியாக பண்ணித்து, அவன் எனக்கு நீ வேண்டான்னு சொல்லி ஈஸ்வரனே இல்லைன்னு சொன்னா கூட நான் உனக்கு இருக்கேன்னு பண்ணும்படியாக பண்ணி தொல்லிய, அவ்வளவு காதல் அவனுக்கு. அப்ப காதல் வந்துருத்தனா தோஷம்லாம் பார்க்காது, காதல் வந்து தோஷத்தை பார்க்காது. அது மாதிரி ஈஸ்வரன் இந்த சரீரகதமான தோஷத்தை எல்லாம் பார்க்கறது. நெருப்பண்ண நந்த நடுமாலு உன்னை அழைத்து வந்தோம், உன்னை அழைத்து வந்தோம், உன்னிடத்திலே பிரார்த்தித்து வந்தோம். அர்த்தித்துன்னு அர்ச்சனை பண்ணி அர்த்தம் இல்ல, அத்தி அப்படின்னா பிரார்த்தித்தல்னு அர்த்தம். உன்னிடத்துல சரணாகதி பண்ணோம், அருள் நீ எனக்கு கை நிறைந்த கொடுப்பையாகில் நாங்க என்ன பண்ணுவோம், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி அறுத்தித்து வந்தோம். உன்னுடையதான ஐஸ்வர்யம், உன்னுடையதான பராக்கிரமம் இதெல்லாம் பாடி. இதெல்லாம் எங்க பாடப்பட்டது, ஈசானஹா பூதபவ்யஸ்ய நததோ விஜகுப்சதே அப்படின்னு கடோபனிஷத்துல ஈசானஹா பூதபவ்யஸ்யான திருத்தக்க செல்வம் அவனுடைய ஐஸ்வர்யம் பாடப்பட்டது. சேவகம் அவனுடைய பராக்கிரமம் எங்க சொல்லித்து, நததோ விஜகுப்சதேன்னு சொல்லப்பட்டது. ஒரு நாள் வெறுக்காம இந்த சரீரத்துக்குள்ள இருக்கானோ இல்லையா, அகர்ம வசியனானவன் இருக்கானோ இல்லையா கர்ம வசியனான சரீரத்துல, அது ஒரு பராக்கிரமம் தானே. பராக்கிரம்னா அடுத்தவனை மண்ணுண்ணும்படியாக பண்ற சாமர்த்தியம். இப்ப இந்த சேதனனுக்காக இந்த சேதனனை மண்ணுண்ணும்படியாக அவனே ஏற்க மாட்டேன்னு சொன்னா கூட இவன் ஏற்று அவன்கிட்ட இருக்கான். நான் தத்தோ விஜுகுப்சத்து திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி. திரு அப்படின்னா ஐஸ்வர்யத்தை உடையதான செல்வம். நீ ஈசானஹா பூதபவ்யசன்னா யாரிடத்துல பிரபத்தி பண்ணணும், யார் சக்தனா இருக்கானோ அவனிடத்துல பிரபத்தி பண்ணணும்னு காமிச்சதுனால்தான் ராமன் பண்ண பிரபத்தி பலிக்கலன்னு சொன்னோம். அப்ப உன்னை நாங்க ஆசிரியக்கிறோம்னா நீ சர்வசக்தனா இருக்க என்ன. அப்ப இங்க திரு எது அப்படின்னா, உனக்கு சரணாகதி வத்சலனா நீ இருக்கிய, சரணாகதியை ஏற்றுக்கக்கூடிய சக்தி உடையவனா இருக்கியே, அதுதான் உனக்கு திரு, உனக்கு ஐஸ்வர்யம். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி யாம் அப்படின்னா அனன்யகதிகனான நாம வருத்தமும் தீர்ந்து. இந்த காலராத்திரியாலே வந்ததான சம்சாரங்கிற வருத்தம் துக்கமானது தீர்ந்து, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேனோர் என்பாவாய். இப்படி நிரதிசயமான ஆனந்தத்தை அடைய வேணும் அப்படிங்கிறத சொன்னார். அப்ப இந்த பாசத்தை மூணு சொல்ல முடியும், சொரூப சமர்ப்பணம் சொன்னோம். எங்க என்னுடைய சொரூபம் எப்படி இருந்தது, கஞ்சனான சொரூபத்தை உடையதா சம்சாரத்தில் இருக்கக்கூடிய காலத்துல நான் கஞ்சனா இருந்தேன். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரகவில் ஒருத்தி மகனாய் ஒழுத்து வளர தாந்தீங்கு தருக்கிலானாகி தாந்தீங்கு நினைத்த கருத்தை பிழப்பித்த கஞ்சன், தாந்தீங்கு நினைத்த கஞ்சன் கருத்தை பிழப்பித்து அப்படின்னு அங்க அண்மையை. அப்ப இந்த கஞ்சனா இருக்கிறது என்னுடைய சொரூபம்,
இப்படிப்பட்ட சொரூபத்தை கருத்தை பிழைப்பித்து அந்த சொரூபத்தை உன்னிடத்துல சமர்ப்பித்து கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்ற நெடுமாளே உன்னை அரைத்து வந்தோம் பரைதருதியாகில் உன்னை அரைத்து வந்தோம் பரைதருதியாகில் அப்படிங்கிறது பரசமர்ப்பணம். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அப்படிங்கிறது பரசமர்ப்பணம். அப்ப சொரூப பர பலம் அப்படின்னு ஆனால் மூணு சமர்ப்பணங்கள் இங்கே காமிச்சு. இதெல்லாம் பிரபத்தியில் பண்ண வேண்டிய பிரபத்தி அனுஷ்டான காலத்தில் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஆனால் சாங்கமாக முதல்ல திருப்பாவை ஆரம்பிக்கிறச்சு சொன்னேன், சாங்கமான பிரபத்திய உபதேசம் பண்ணுறான். இப்போ சாங்கமான பிரபத்தியோட ஒவ்வொரு அம்சங்களையும் ஒவ்வொரு பாசுரங்களில் சூக்ஷமாக நாச்சியார் நமக்கு காமிச்சுது. அதில் மூணு விதமான சமர்ப்பணத்தை இந்த பாசுரத்தில் காமிக்கிறார். சொரூப பர பல சமர்ப்பணம் அப்படிங்கிற மூணு விஷயத்தை நாச்சியார் நமக்கு அனுகிரகிக்கும். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழுத்து வளர தருக்கில் ஆணாகி காந்தியின் நினைந்த கருத்தை பிழப்பித்து கஞ்சன்மயத்தில் நெருப்பண்ணன நெடுமாலே உன்னை அறுத்து வந்தோம் வரதருளியாகில் கருத்தக்க சொல்லமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் என்பாவாய். ஆழ்வார் பெருமானார் தேஜேந்திர விஜயகரணம் கவிதாஸ்தி சும்மாரி கல்யாணம் உணகாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. பாரதி விஷரோங்க விஜயான பராக்கிரமா ஸ்ரீமான் வெங்கடநாதாரியம்.